வெல்கம் டு ஜேஎஸ் அகாடமி இந்த ஒரு வீடியோவில் கிறிஸ்டோஃபோ மாவலோடைய டாக்டர்ஸ் ஃபாஸ்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் பை கிறிஸ்டோஃபோ மாவலோ ஸோ பிஃபோர் வி ஆர் என்டரிங் டு த பிளே வி மஸ் லேர்ன் சம்திங் அபவுட் ஹூ ஆல் ஆர் த கேரக்டர்ஸ் இன் த பிளே ஸோ லெட் சி கேரக்டர்ஸ் தி காரஸ் டாக்டர் ஜான் ஃபாஸ்டர்ஸ் வேக்னர் குட் ஏஞ்சல் இவில் ஏஞ்சல் வேல்ஸ் கார்னிலியஸ் Three scholars Mephistopheles, Robin the Clown, Raphael, Lucifer, Beelzebub, Caliphus, Amiras, Celebinus, Tamberline's sons, the Pope, the Cardinal of Lorraine, Friars, Aventna, the Emperor of Germany, Charles V, a Knight, and the Seven Deadly Sins, Pride. கவர்டஸ்னஸ் ராத் என்பி கிளட்டனி ஸ்லாத் லச்சரி ஸோ ஆக்ட் ஒன் சீன் ஒன் அண்ட் ஆக்ட் ஒன் சீன் ஒன் பிகின்ஸ் வித் ஃபாஸ்டஸ் வந்து எக்ஸாமினிங் பண்ணியிருப்பார் என்ன அப்படின்னா நம்ம ஃபிலாசி இஸ் வெதர் ஃபிலாசஃபி இஸ் த பெஸ்ட் ஆர் லாஜிக் ஆர் மெடிசன் ஆர் லா ஆர் தியோலஜி அப்படின்ற மாதிரி என்ன ஒரு ஸ்டடி நான் எது ஒன்று படித்தா அது வந்து எனக்கு இட்ஸ் விச் கிவ்ஸ் மீ அ பவர் அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஓகேவா ஸோ அதுதான் ஃபாஸ்டஸ் இஸ் சீன் எக்ஸாமினிங் கம்பேரட்டிவ் வேல்யூ ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் ச் இஸ் ஃபிலாசபி லாஜிக் மெடிசன் லா அண்ட் தியாலஜி ஃபைனலி டிசைட்ஸ் பிளாக் மேஜிக் இஸ் த மோஸ்ட் சூட்டபுள் ஃபார் ஹிம் பிகாஸ் எ சவுண்ட் மெஜிஷியன் இஸ் ஏ மைட்டி கட் ஸோ லாஸ்ட்டாக அவர் என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா பிளாக் மேஜிக் தான் நமக்கு பெஸ்ட் பிகாஸ் ஒரு நல்ல ஒரு மெஜிஷியன் ஒரு நாலேஜபிளான ஒரு மெஜிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ஈக்குவல் டு காட் அவர் கடவுளுக்கு நிகரான ஒரு பவர் ஒரு நல்ல ஒரு பிளாக் மேஜிஷியனுக்கு இருக்கும் அப்படின்றாரு ஸோ அப்புறமா கிட்ட இருந்து வேக்னர் வேல்ஸ் அண்ட் கார்னிலியஸ் இவங்க இருந்து சஜஷன் கேட்குறாரு இப்போ சஜஷன் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது குட் ஏஞ்சல் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் டோன்ட் கோ வித் பிளாக் மேஜிக் நீங்கள் வந்து பிளாக் மேஜிக் பண்ணாதீங்க ஸோ நீங்கள் வந்து பிளாக் மேஜிக் பண்ணுறதை விட நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா பைபிளை வந்து இன்வைட் பண்ணுங்க அண்ட் சேக்ரெட் புக்ஸை படிங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குட் ஏஞ்சல் சொல் பட் இவில் ஏஞ்சில் அவர் வந்து டெம்ப் பண்ணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாக்கா நீ வந்து நெக்ரோமென்சி அந்த நாலேஜ் ஆஃப் நெக்ரோமென்சி உனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் கெட் தி பவர் ஆஃப் காட் உனக்கு பவர் காட் அளவுக்கு உனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பவர் ஒன்று கிடைக்கும் ஸோ அப்போ காட் அளவுக்கு ஒரு பவர் வந்து உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போ எரத்தில் வந்து யார் தான் கடவுள் அப்படின்னா நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க ஸோ அப்போ நெக்ரோமென்சி அப்படின்றது என்ன அப்படின்னா இறந்து போன அந்த ஆண்மாக்களுடைய ஆண்மாக்கள் கூட நம்ம பேசுகிற ஒரு ஆர்ட் தான் வந்து நெக்ரோமென்சி இப்போ நீ வந்து அதை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளேஞ்சில் ஒரு டெம்ப் பண்ணும் இப்போது ஃபாஸ்டஸ் வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறாங்க என்ன அப்படின்னா ஒருவேளை பிளாக் மேஜிக் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நான் என்னென்னலாம் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா நான் இந்தியாவுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்பிரிட்டெல்லாம் அனுப்பி நிறைய கோல்டு எடுத்து வர சொல்லுவேன் ஸோ ஆழ்கடல்கள் பெருங்கடல்களுடைய ஆழத்துக்கு போயிட்டு நிறையா பேர்ஸஸ் முத்துக்கள் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்லுவேன் அண்ட் அமெரிக்காவில் இருந்து லிப் ஸ் மேக்கிங் ஸ்வீட்ஸ் ஃப்ரம் அமெரிக்கா ஸோ அமெரிக்காவில் இருந்து நிறையா சுமையாக இருக்கக்கூடிய நிறையா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய எல்லாம் நான் அமெரிக்காவில் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க இல் பில்ட் ஸ்ட்ராங் வால் பிராஸ் அரௌண்ட் ஜெர்மனி ஸோ ஜெர்மனியை சுற்றி ஒரு பிராஸ் இல்லை ஆனால் ஒரு ஸ்ட்ராங் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று நான் பில்ட் பண்ணுவேன் அப்படின்றாங்க அண்ட் ரிவர் ரைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விட்டன் பக் சிட்டியை சுற்றி நான் ஓட செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அங்கே சொல்கிறாங்க அண்ட் தென் ஷவா சில்க் கார்மெண்ட்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் ஸ்கூல் பப்ளிக் ஸ்கூலில் இந்த கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய அந்த ஸ்கூல்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் கார்மெண்ட்ஸஸ் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு க்ளோத்ஸ் வந்து பார்த்தினா நமக்கு கொடுக்கலாம் அண்ட் இந்த ஸ்ப்ரிட்டு இருக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல் ஆர்மிஸ் அந்த அதுங்க அந்த ஆன்மாக்களுடைய படை அதுங்களெல்லாட்டியும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினாக்கா என்னுடைய எனிமிஸ் எல்லாரையும் நான் வெளியே அனுப்புவேன் இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் பாமா ஸோ அப்போ ப்ரின்ஸ் ஆஃப் பாமாவை வந்து பார்த்தினா ஹி வில் ட்ரைவ் அவே ஸோ அவங்கள வந்து நான் வெளியேற்றுவேன் ஸோ அப்புறமா த ஸ்பானிஷ் ஜென்ரல் ஃபார்ம் ஜெர்மனி அவங்க தான் த ப்ரின்ஸ் ஆஃப் பாமா அவங்களை இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் யூரோப் காண்டினென்ட்லேருந்து வெளியே அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அந்த ஃபாஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்குறாங்க இந்த நெக்ரோமென்சியை கற்றுக்கிறது அப்படின்னா வேர்ல்ஸ் அண்ட் கார்னலியஸ் கிட்டேருந்து கேட்குறாங்க அப்போ வேர்ல்ஸ் அண்ட் கிட்ட அவங்க அந்த ஆர்ட்டை பற்றி கேட்கும்போது இவங்களுக்கு என்ன ஒரு ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனா அரிகப்பா ஸோ அரிகப்பா அப்படின்றவங்க யார் அப்படின்னா ஒரு ஒரு பாப்புலர் மெஜிஷியன் ஸோ இவரு இவ்வொரு அளவுக்கு நான் வந்து ஃபேமஸ் ஆகணும் இவரு அளவுக்கு நான் பிளாக் மேஜிக் லேர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீ தாட் ஓகேவா அப்புறமா அந்த வேர்ல்ஸ் அண்ட் கார்னலிஸ் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் டெம்ப் பண்ணுறாங்க நீ மட்டும் இந்த பிளாக் மெஜி கிட்ட கற்றுக்கிட்ட நிக்ரமென்சி அந்த ஆர்ட்டை நீ கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பூதங்களையும் வந்து உன்னால் அடக்க முடியும் ஐம்பூதங்களையும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுவிக்க முடியும் ஸோ அந்த ஐம்பூதங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவரை டெம்ப் பண்ணுவாங்க ஸோ அண்ட் தென் மூவிங் டு சீன் டூ இந்த டூ ஸ்காலர்ஸ் ஆர் இன் சர்ச் ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் இங்கே ரெண்டு ஸ்காலர்ஸ் வந்து டாக்டர் ஃபஸ்ட்டு தேடிக்கிட்டு வருவாங்க அப்போ வேகனர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லப்போனா ஃபாஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்துட்டு டின்னரில் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது அந்த ஃபர்ஸ்ட் காலருக்கு வந்து பயம் வந்துடும் என்னன்னா கண்டிப்பாக அந்த ரெண்டு பேர் இவருக்கு இது ஆர்ட் ஆஃப் பிளாக் மேஜிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க இந்த செகண்ட் ஒன் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லப்போனா ஹீஸ் நாட் மை ஃப்ரெண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு இல்லை பட் அவங்க ரெண்டு பேருமே என்ன தான் வந்து அவரை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையால் நினச்சாலுமே அவரை அந்த பிளாக் மேஜிக் கற்றுக்கிட்டேருந்து அந்த ரெண்டு ஸ்காலர்ஸால் டாக்டர் ஃபாஸ்டஸை தடுக்க முடியாது மூவிங் டு த சீன் த்ரீ ஸோ அந்த அந்த டேவோட நைட்டில் இவங்க அந்த நெக்ரோமென்சியை வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க யார் வேர்ல்ஸ் அண்ட் கார்னிலஸ் இவங்க இதை சொல்லி தந்துருப்பாங்க அப்போது அந்த அந்த நைட்டில் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ் ட்ரை பண்ணுவார் நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ட்ரை பண்ணுவார் அப்போ ட்ரை பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார்னா இன்கான்டேஷன்ஸ் பண்ணுவார் டியூரிங் த நைட் ஆர் ஃபாஸ்டஸ் கிஸ் இன்கான்டேஷன்ஸ் ஸோ அப்போ இன்கான்டேஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த ஸ்ப்ரிட்டை எல்லாத்தையும் நம்ம வெளிக்கொண்டு வர்றது ஓகேங்களா அந்த பேட் ஸ்ப்ரிட்சஸ் இருக்குல்ல ஸோ அந்த பேட் வெளி வெளிக்கொண்டு வர்றது லைக் ஒரு என்ன சொல்கிறது அந்த எல்லாம் ஓதுவாங்கள்ல மந்திரங்கள் ஓதி 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 வெளிச்சுவாங்க அப்போ அந்த பிளாக் மேஜிக் கூடிய அந்த ஒரு மந்திரங்களை சொல்கிறது அதுதான் இன்கன்டென்ஷன்ஸ் ஸோ ஒரு சர்க்கிளை ஒன்று ட்ரா பண்ணுவாங்க அந்த சர்க்கிளில் ட்ரா பண்ணி அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ப்ரிட்டை வந்து உட்கார வைக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ம பார்க்கக்கூடிய நிறைய மூவிஸ் எல்லாம் அந்த சக்கரா மாதிரி ஒன்று மறைஞ்சி அந்த சக்கராவுக்குள்ளார வந்து அந்த ஸ்ப்ரிட்டை வந்து உட்கார வைப்பாங்க பாருங்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிட்டை வந்து பிளாக் ஆர்ட் மூலிமா உட்கார வைப்பாங்க ஸோ அப்போ அந்த சர்க்கிளில் இவர் காடோட நேம் எல்லாம் வந்து எழுதுறாங்க ஸோ அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழாக போட்டு வச்சுருக்காங்க ரிவர்ஸ் ஆர்டரில் அப்படி தலைகீழாக போட்டு வச்சுருக்காங்க அண்டு ஹெவன்லி பாடிஸஸ் எல்லாம் வந்து மேபி மேலே என்னென்ன இருக்குமோ அதோட எல்லாம் சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே வரைஞ்சி வச்சிருக்குது ஸோ அப்போ இவங்க இன்கான்டேஷன்ஸ் பண்ணுறாங்க அப்போ இன்கான்டேஷன்ஸ் பண்ணும் போது நிறையா ஸ்ப்ரிட்ஸஸ் வந்து இவர் முன்னாடி வந்து பார்த்திங்கனா தோன்றுறது ஓகேவா ஸோ அப்போ நிறைய ஸ்ப்ரிட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் முன்னாடி தோணுது அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபயரு ஏரு வாட்டர் பீல்ஸ் பப் தி மோ மொனார்க் ஆஃப் தி பர்னிங் ஹெல் இவங்க எல்லாரும் இவங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தோன்றுறாங்க ஸோ அப்போ இவங்களுடைய அந்த ஹெல்ப் இவங்களுடைய அந்த ஃபேவரிசம் இது மூலியமாக இவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லுறதுனா மெஃபிஸ்டோஃபில்ஸ் வந்து பார்த்திங்கனா இவர் முன்னாடி அக்லி ஃபார்ம்லாம் வந்து அப்படி ஸோ மெஃபிஸோஃபில்ஸு இவருடைய முன்னாடி அக்ரி ஃபார்ம்ல வந்து அப்பியர் ஆகும்போது என்ன ஆர்டர் பண்றாரு மெஃபிஸ்டோபில்ஸுக்கு அப்படின்னா நீ போயிட்டு உன்னுடைய ஃபார்ம் உன்னுடைய அந்த ஒரு என்ன சொல்றது உன்னோட அப்பியரன்ஸை போயிட்டு நீ மாற்றிக்கிட்டு வா ஓல்டு ஃப்ரான்சிஸ்கன் ஃப்ரையரா நீ போயிட்டு மாற்றிக்கிட்டு வான்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அப்போ மெஃபிஸ்டோபில்ஸ் அவர்கிட்ட சொல்லுவோம் நீங்கள் என்கிட்ட சொல்ற கமெண்ட் நான் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா நான் கிட்ட போய் பர்மிஷன் விடணும் நான் லுசிஃபர்கிட்ட கிட்ட பெர்மிஷன் வேணா இருந்தால் தான் நீங்கள் சொல்ற கமெண்ட் நான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அப்போது மெஃபிஸ்டோபில்ஸ் அவர் அவர் முன்னாடி அவங்களோட அப்பியரன்ஸை வந்து அவங்க கொடுத்ததுக்கு ரீசன் இவர் வந்து அந்த மந்திரங்களெல்லாம் சரியாக சொல்லிட்டாரு அவங்கள வந்து பார்த்தினாக்கா புகழ்ந்து பேசிட்டார் அப்படின்றது மட்டும் இல்லை ரேதர் இவங்க வந்து பைபிளை பற்றியும் ஜீசஸை பற்றியும் கடவுளை பற்றியும் இகழ்ந்து பேசியிருப்பாங்க பேடாக பேசியிருப்பாங்க அவங்களாலுமே இது ஒன்று தான் வந்து பார்த்தோன்னா மெபிஸ்டோபில்ஸை இவர் முன்னாடி தோன்ற வச்சுது ஓகேவா ஸோ அந்த இன்காண்டேஷன்ஸ் அவர் பண்ணது மட்டும் ரீசன்ஸ் இல்லை பட் இதுவும் ஒரு ரீசன்ஸ் தான் அப்போது ஃபாஸ்டஸ்ட் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா ஐஎம் நாட் அஃப்ரேட் ஆஃப் டேம்நேஷன்ஸ் நான் வந்து பார்த்தோன்னா இறந்து போனதுக்கப்புறம் ஹெல்லுக்கு போகிறதுக்கோ இல்லை அந்த என்ன சொல்கிறது ஒரு ஹெல்லில் போயிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ நான் பைப் இல்லை பிகாஸ் பேகன்ஸ் கால்ஸ் எல்லாருமே வந்து பிலீவ் பண்ணாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினாக்கா த டேட் வென் டு எல்ஜியம் ஓகேவா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸரி லைஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ எனக்கு டேமனிஷன்ஸ் பற்றியெல்லாம் எந்த இல்லை பிகாஸ் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் லக்ஸரியான ஒரு லைஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜியத்தில் போய்ட்டு வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு சரிங்களா ஸோ அண்ட் தென் மெப்விஸ்டோஃபில்ஸுக்கு வந்து பார்த்திங்கனா அவர் கேட்பார் லுசிஃபரை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் ஸோ அப்போ கேட்கும்போது மெப்ஸ்டோவில்ஸு சொல்லுவாங்க லுசிஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் கடவுளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க ஸோ பட் இவங்களுடைய ஒரு ஆம்பிஷியஸ் ப்ரௌடு அந்த இம்போர்ட்டினன்ஸ் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லுசிஃபரை வந்து ஹெல் ஹெவன்லேருந்து ஹெல்லுக்கு வந்து விழ வச்சுது ஓகேவா ஸோ அப்போது லுசிஃபர் கூட நானும் ஒருத்தவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஹெவன்லேருந்து ஹெல்லுக்கு விழுந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஸோ அப்போ ஃபாஸ்ட்டு சொல்லுவாங்க ஐ எம் ரெடி டு சரண்டர் மை சோல் நான் என்னுடைய ஆன்மாவை வந்து பார்த்தீங்கன்னா லுசிஃபருக்கு சரண்டர் பண்ணிடுறேன் ஓகேவா ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆஃப் ஷென்ஷூல் ப்ளஷர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேணும் இருபத்தி நாலு வருஷத்துக்கு நான் நினைச்சதெல்லாம் நான் பண்ணணும் நான் ஜாலியாக இருக்கணும் எங்கே போகணும்னு எனக்கு என்ன பண்ணணும் எனிமிகளெல்லாம் கொள்ளணும் நான் என்னென்ன விருப்பப்படுறேன்னா எல்லாத்தையுமே பண்ணணும் அந்த வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ் எல்லாமே எனக்கு வேணும் பட் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸுக்கு எனக்கு அது வேணும் அப்படி டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் எனக்கு அது கிடச்சிருச்சு அப்படின்னா ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஐ வில் கிவ் மை சோல் டு லூசிஃபர் ஐ சரண்டர் மை சோல் டு லூசிஃபர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ மெஃபிஸ்டோஃபில்ஸ் வந்து அப்போ நீ அந்த மாதிரிலாம் நான் நீ என்ன பண்ணுன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அட்டண்ட்டாக இருக்கணும் நான் என்னென்ன சொல்கிறேன்னா அதெல்லாத்துலையுமே செய்யணும் என்னோடய இனிமிஸ் எல்லாம் நீ கொல்லுனா கொள்ளணும் என்னோடய கமாண்டெல்லாம் நீ உபே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அப்போ இது 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 எல்லாத்துக்கும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணு அப்படின்னா கிட்ட போய் கேட்டு வந்துட்டு என்ன ஒரு லைப்ரரியில் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மெஃபிசோபில்ஸுக்கு விட்டு சொல்லுவாங்க ஸோ மெஃபிசோபில்ஸும் கிட்ட கேட்டு வரதுக்கு போயிடும் போனதுக்கு போனதுக்கப்புறமா ஃபாஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நினைப்பாங்களா ஓ வந்து லுசிஃபர் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க அவங்க நீங்க கேட்டதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க நீங்க சைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நான் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாலி லோக்கி ஒன்று வருது ஸோ அப்ப அந்த சாலி சாலிலோக்கியில அவர் என்னென்ன பண்றாரு அப்படின்னு சொல்றதுனா என் மட்டும் வானத்தில் அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் தூரம் இருக்கு அந்த மாதிரி என்கிட்ட மட்டும் நிறைய சோல் இருந்தது அப்படின்னா அந்த இருபத்தி நாலுக்காக நாலு வருஷம் ஒரு சோலை கொடுத்துட்டு இன்னொரு சோளுக்காக நான் இன்னொரு இருபத்தி நாலு வருஷம் நான் கேட்பேன் அவங்க கிட்ட சோ இந்த மாதிரி நான் சோலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம கிட்ட கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமா இந்த உலகத்தையே நான் வந்து பார்த்தீங்கன்னா கான்கொயர் பண்ணுவேன் ஏன்னா இவருக்கு இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட்ஸ்ன்னு வந்துட்டார்னா அப்போ அந்த உலகத்தையே நான் கான் கான்கொயர் பண்ணுவேன் ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூலைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ட்ராவல் பண்ண முடியும் என்னால் நான் ஃப்ளை பண்ணுவேன் அண்ட் ஆப்பிரிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய அதுதான் வந்து பார்த்தினா ஐசோலேட் பண்ணுது ஆப்பிரிக்காவை உலகத்துக்கிட்ட இருந்து அப்போது அந்த ஹில்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தினா நான் எடுத்துருவேன் எடுத்துட்டு ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை கனெக்ட் பண்ணுவேன் ஸ்பெயின் கூடயே அதை கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிறைய வந்து சொல்லுவார் அண்ட் ஹி வில் த ரூலர் ஆஃப் போத் கண்ட்ரிஸ் ஆஃப்ரிக்காவை நான் அப்போ ஸ்பெயின் கூட கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆஃப்ரிக்காவும் ஸ்பெயினுக்கு நான் தான் ரூலர் உலகத்தையே நான் தான் ஆட்டி படிப்பேன் அண்ட் சா எம்பீரர் சார்ல்ஸ் இருக்காங்கல்ல அந்த எம்பீரர் சார்ஸ்ஸாக இருக்கட்டும் வேறு வேணாலும் இருக்கட்டும் உலகத்தில் எந்த ரூலர் வேணாலும் இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சபார்டினேட்ஸ் தான் எனக்கு கீழ்ப்பிடிந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு அதுக்குள்ளார இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஆர்ட் ஆஃப் டிமோக்ரஸியை வந்து நிக்ரோமென்சியை வந்து இவங்க அப்படியே இப்படி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க மெஃபிசோஃபிஸ் வர வரைக்கும் ஓகேவா ஸோ அண்ட் தென் மூவிங் டு சீன் ஃபோர் இங்கே வந்து கான்வர்சேஷன் பிட்வின் வேக்னர் அண்ட் கிளவுனு அந்த வேக்னருக்கும் கிளவுனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் ஒன்று இருக்குது அப்போ வேக்னர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கிளவுன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பரிதாபப்படுவார் இப்போ கிளவுன் மேலே வந்து அவர் பரிதாவப்படும்போது வேறு என்ன சொல்றாருன்னா பேசாமல் நீ இந்த அளவுக்கு இது பண்ணுறதுக்கு பேசாமல் நீ சோலை வந்து பார்த்தீங்கனாக்கா நீ இவிலுக்கு டெவிலுக்கு குத்தலாம்ல அதுனாச்சு எங்கன்னா ஒரு ஒருவேளை உணவாக வந்து பார்த்தீங்கன்னா உன்னை சாப்பிட்டு போவோம்ல அது கொடுத்துறேன் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் மீட்டா நீ வந்து பார்த்தினா அதை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார் அப்போ கிளவுன் வந்து என்ன சொல்வாருன்னா என் அவ்வளோ அவ்வளவு சீப்பா போச்சா நான் அப்படியே வந்து விரும்பினு கொடுக்குறதுக்கு ஒரு ஒரு மட்டன் ஒரு எதனா ஒரு மட்டன் சாஸு ஒரு மட்டன் கறி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு என் கொடுனாலும் பரவாயில்ல இப்போ மட்டன் கறி இந்த மாதிரிலாம் நீ எனக்கு எதனா ஒன்று கொடுத்தனா நான் என் உயிரை கொடுக்குறேன் சும்மா விரும்பினேன் என் உயிரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் எப்படி உயிரை கொடுக்குறது அப்படின்ற மாதிரி ஃபன்னியாக அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா பேசிப்பாங்க அண்ட் வேக்னர் வந்து இவங்களுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் காயின் ஒன்று கொடுப்பாங்க ஸோ ஃப்ரெஞ்ச் காயின் ஒன்று கொடுக்கும்போது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளவுனுக்கு வந்து பார்த்தோன்னா புரியாது இப்போ களவுனுக்கு புரியாதனால அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா அந்த காயினை வந்து டினே பண்ணுறாரு அவர் டிக்ளைன் பண்ணுறவர் வாங்க மாட்டார் எனக்கு வந்து இங்கிலீஷ் காயின்ஸ் தான் வேணும் எனக்கு இந்த காயின்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இப்போ நீ மட்டும் இந்த ஃப்ரெஞ்ச் காயின்ஸை நீ வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கு நான் பேலியல் அண்ட் பேர்ச்சர் அப்படின்ற ரெண்டு டெவில்ஸை வந்து பார்த்தோம்னா முன்னாடி கொண்டு வந்துடுவேன் அவங்கள வச்சு ஒன்று மிரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் இப்போ கிளவுன்னு என்ன சொல்லுவார் அப்படின்னா அந்த ரெண்டு டெவில நீ வர வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெண்டு டெவிலையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவில்்தம் டவுன் நான் கண்டிப்பாக அது ரெண்டு இதுமே அடிச்சிருவேன் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பயலண்ட்ராக அடிச்சிருவேன் இது வரைக்கும் அவங்க யாருக்கிட்டையும் அப்படி ஒரு அடி வாங்கியே இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு அந்த இவில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருவேன் இப்போ இந்த ஆல்வோர் அந்த பேரிஷ் ஃபுல்லாகவே என்ன என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா டெவில்கில் இருந்தால் என்ன இருப்போம்னா அவங்களால அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ஸோ அப்போ அந்த ரெண்டு பேரும் நான் அடிச்சிடும் சொல்லிட்டு சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரெண்டு டெவிலையும் வர வைப்பாங்க வேலையிலையும் பல்ச்சரையும் ஸோ அப்போ வேலையில் பெல்ச்சினையும் வர வச்சோன்னே கிளவுன் என்ன நினைப்பார் அப்படின்னா ஏ எப்படி நீ அந்த ரெண்டு பேரும் வர வச்சேன் இந்த நீ எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடு அந்த ஹவு டு கன்ஜூர் அப் ஸ்பிரிட்ஸ் இது எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் ஸோ அப்போ வேக்னர் இஸ் கிரேஷியஸ் என்னஅஃப் டு ஆர்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஹிம்செல் டு எனி ஷேப் லைக் டாக் கேட் மவுஸ் எக்ஸெட்ரா இப்போ வேகனர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உன்ன வந்து பார்த்தீங்கன்னா என்ன விலங்காக ஒன்னை நான் டாகா மாற்றுவா கேட்டா மாற்றுவா மாற்றுவா ஒன்று உன்னா மாற்றணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் ஸோ அப்போது கிளவுன் என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து எதுவாகவும் மாற விரும்பல எந்த ஒரு அணிமலனும் என்ன மாற்ற வேணாம் வேணாம் எனக்கு அது எப்படின்னு மட்டும் சொல்லி கொடு அப்படின்னு வர்றாரு அதுக்கப்புறமா சரி பேசாமல் என்னை வந்து பார்த்திங்கனா ஒரு ஃப்ரீயாக மாற்றேன் என்னை ஃப்ரீயாக மாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அந்த சாமிங்கில் நான் கொஞ்சம் அம்யூஸ்டாக இருப்பேன் அந்த லைட்னிங்கில் அது ஒரு சாஃப்ட் டச்சில் ஐ ஸோ அம்யூஸ்டு இன் தட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இது அவருக்கு சொல்லிக் கொடுத்ததுனால க்ளவுன் வந்து வேக்னருக்கு சர்வெண்ட்டாக இருக்கிறதுக்கும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஸோ இவ்வளோதான் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆக்டில் இருக்கிறது ஸோ டூவில் சீன் ஒன்னில் என்ன நடக்குது அப்படின்னா ஃபாஸ்டஸுக்கு வந்து அவர் தான் சொல்லி அமிச்சிட்டாருல ஃபில்ஸை போயிட்டு நீ போய்ட்டு லுசிஃபர்கிட்ட போயிட்டு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஸோ அப்போ அது மெஃபிஸ்டோபில்ஸு கிட்ட ஃபில்ஸ் வந்து கிட்ட போயிட்டு கேட்டுக்கிட்டு வரதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து ஒரே தயக்கமாக இருக்கு இவங்க நம்ம பீல்ஸ் பப் அவங்களுடைய பக்கம் போயிடலாமா இல்லை திரும்ப கடவுளையே என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் பக்கம் வரலாமா அப்படின்ற மாதிரி ஹி ஹேஸ் ஸோ மெனி டவுட்ஸ் ஆனால் கண்டிப்பாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் பக்கம் வர மாட்டார் ஹி வில் நாட் ரிட்டர்ன் டு காட் ஃபார் ஹி ஹேஸ் நோ ஆப்ஜெக்ஷன் ஃபார் ஹிம் அவர் வரவே மாட்டார் ஆனால் ஃபாஸ்டஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம் வாய்ஸஸ் வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி இவர் ஃபீல் பண்ணுறாரு நீ வந்து பிளாக் மேஜிக்கை விட்டுரு கடவுள் பக்கம் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குட் ஏஞ்சலும் இவருக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர்ஸ் நீ என்ன பண்ணின்னு கிவ் அப் பண்ணிடு இதை இந்த பிளாக் மேஜிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீ ப்ராக்டிஸ் பண்ணுறதை வந்து கிவ்அப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது ஸோ அப்போ இவிலேஞ்சில் என்ன பண்ணுது அப்படின்னா நீ விட்டுறாத போய்கிட்டே இரு இந்த ஆர்ட் ஆஃப் மேஜிக்கு வந்து பார்த்தினாக்கா நீ கோஹெட் நீ வந்து பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவில் ஏஞ்சல் சொல்கிறது ஸோ அப்போ திரும்ப குட் ஏஞ்சல் என்ன பண்ணுது அப்படின்னா அவர் ரிமைண்ட் பண்ணுது ஏன்னா நீ கடவுள வந்து நானே ஹெவனுக்கு நீ வந்து போகலாம் நீ கடவுளை நினைச்சி நீ ஹெமனுக்கு வந்து போய் போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாக்கா ஸோ காடு வந்து உன் பக்கம் நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இவிலேஞ்சலை வந்து அவர் என்ன பண்ணுது அப்படின்னா நீ பிளாக் மேஜிக் கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்றதுன்னு உங்கள்கிட்ட நிறைய வெல்த் வரும் ஹானர் வரும் நீ வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகலாம் வேணாம் நீ கடவுள் பக்கம் போயிடாத கடவுளால் உனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அப்போ ஃபாஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்துடும் அப்படின்னாக்கா வெல்த் மேலே அவருக்கு ஒரு கிரேஸ் வந்துடும் ஸோ அப்போ கிரேஸ் வந்ததுன்னா லார்ட் எம்டன் அவங்கள மாதிரி இவங்க ஒரு வெல்த்தி பர்சனாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ மெஃபிஸோபில்ஸ் வந்து என்ன நியூஸ் தான் கொண்டு வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்ணுவாங்க ஸோ மெஃபிஸோபில்ஸும் வந்து பார்த்தினா மிட் நைட்டில் வரும் மிட் நைட்டில் வந்துட்டு லுசிஃபர் வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணுறது வந்து ஒத்துக்கிட்டாங்க ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டில் உங்களுடைய பிளட்டால் நீங்கள் சைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அப்போ ஃபாஸ்டஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எழுதுவாங்க அப்போ எழுதும் போது என்னன்னு சொல்லிட்டு சைன் பண்ணுவாங்க ஃபாஸ்டஸ் கிவ் யூ ஹிஸ் சோல் ஸோ அதை எழுதும் போது அந்த பிளட்டு வரும் அதை எழுதி முடிச்ச உடனே அந்த பிளட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும் ஸோ அப்போ ஃபாஸ்டஸ் இது இது பிளட்டால் எழுதிருவாங்க அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாத்தையும் அவங்க எப்படி கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா பிரைசர் ஏ க்ளோயிங் கோல் இதை வந்து மெபிஸ்டில்ஸ் கையிலேயே எடுத்துகிட்டு வரும் ஒரு ஒரு இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் கோல் ஒரு கறி துண்டு மாதிரி ஒன்று அவங்க கை எடுத்துட்டு வருவாங்க ஸோ கோல்னா அதுதானே ஓகேவா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சைன் போட்டு தருவாங்க ஓகே அண்ட் தென் ஸோ அந்த ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த பாண்ட் ஃபாஸ்டர்ஸ் வந்து அவங்களோட கையில் வந்து ஒரு டேட்டோ ஒன்று நோட் பண்ணுவாங்க என்னன்னா மேன்ஃபிளை அப்படின்ற மாதிரி அவங்க நோட் பண்ணுவாங்க ஸோ கம்பெனியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபாஸ்டஸுக்கு காஸ்ட்லி ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வியர் பண்ணி விடுவாங்க அது த்ரூ தேர் மேஜிக் அப்போது அவங்களோட பவர் ஆஃப் மேஜிக்கை காமிப்பாங்க ஸோ ஃபாஸ்டஸ் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை ரீட் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அப்போ ஃபாஸ்டஸ் அந்த அக்ரிமெண்ட்டை ரீட் பண்ண பார்க்கும்போது அந்த டெவில் அண்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பார்க்கும்போது அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறோன்னா ஃபாஸ்டஸ் வந்து பார்த்தினாக்கா அவர் ஸ்பிரிட்டாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் சரி அதாவது பை சோல் அண்ட் பாடி அவர் ஏதோ ஒரு உடலுக்கு அவருடைய ஆன்மாவையும் அவரால் மாற்ற முடியும் அப்படி இல்லாட்டி எந்த ஒரு உடலமைப்பாலையும் உடலமைப்பாகவும் அவரால் மாறிக்க முடியும் நம்ம இந்த ஆக்ட் ஒன்னில் கூட நம்ம பார்த்துருப்போம் வேக்னர் வந்து அந்த கிளவுனுக்கு நிறையா ஃபார்ம்ஸஸில் சேஞ்ச் ஆகிறதுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போது இந்த பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம என்ன ஒரு ஃபார்மும் நம்ம எடுக்கலாம் அண்ட் நம்மளுடைய சோலை நம்மளுடைய பாடி எங்கேயா வச்சு நம்மளோட சோலை வேறு ஏதோ ஒரு உயிரினத்துடைய உடம்புலையும் நம்மளால் செலுத்துக்க முடியும் ஸோ இது ஒன்று அண்ட் மெவ்ஸவில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இவருக்கு அட்டெண்ட்டாக இருப்பாங்க ஸோ அவர் சொல்கிற ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பண்ணுவாங்க ஸோ மெஃபிஸ்டபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாஸ்டஸோடைய ரூமில் அவர் யார் கண்ணுக்குமே தெரியாமல் அன்சீனாக வந்து அவங்க இருப்பாங்க அண்ட் எப்போ வந்து ஃபாஸ்டஸ் கூப்பிட்டாலும் அவங்க முன்னாடி அவங்க அப்பியர் ஆவாங்க ஓகேவா ஸோ அப்போ ஃபாஸ்டஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க என்ன அப்படின்னா நான் வந்து என்னுடைய சோல் பாடி ஃப்ளஷு பிளட்டு எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க ஸோ அப்புறமா டாக்குமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிடுறாங்க சீல் பண்ணிடுறாங்க அடுத்தது ஃபாஸ்டஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாரு மெஃபிஸ்டோபில்ஸுக்கு என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஹெல்லை பற்றின ஒரு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார் ஸோ அப்போது மெஃபிஸ்டோபில்ஸை சொல்லுவாங்க ஹில் இஸ் சுச்சுவேட்டட் இன் த வெரி டெப்த் ஆஃப் த எர்த் அது ரொம்ப எர்த்தோடைய டெப்த்தில் வந்து அது இருக்குது அண்ட் சின்ஃபுல் சோல்சஸ் எல்லாமே வந்து பார்த்தினாக்கா இங்கே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் அகனி வந்து பார்த்தினா இருந்து இருக்கும் ஹெல்லுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் லொக்காலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது ஸோ ஹெல் இஸ் த பிளேஸ் ஆஃப் சின்ஃபுல் சோல்ஸ் ஓகேவா ஸோ ஹெவன் வந்து பார்த்தினா குட்ஸுக்கும் ஹெல் ஃபார் விக்குட் ஈவில் பர்சன்ஸுக்கும் இது இருக்கும் அண்ட் தென் ஃபாஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெபிஸ்டபிள்ஸு கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா ஐ நீட் எ வைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது ஒரு டெவில் வந்து பார்த்தீங்கனாக்கா உமன் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டெவில வந்து மெஃபிசோ மெஃபிசோஃபில்ஸ் வந்து ஃபாஸ்டஸ் முன்னாடி எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ ஃபாஸ்டஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கர்சஸ் ஆனுங்க அப்படி சும்மா அவரை வந்து பார்த்தினா சவிப்பாங்க ஒரு திட்டுவாங்க அவங்கள ஸோ அதுக்கப்புறம் மெஃபிசோஃபில்ஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு என்னன்னா மீனிங் ஆஃப் த மேரேஜ் வந்து என்ன தான் மேரேஜ்ன்றது வந்து நான் ஒன்றுமே லெவலில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியல் வெறுமனேனு இருக்கக்கூடிய ஒன்று ஸோ அது அது வந்து ஒரு அன்மீனிங் செம்மணி மேரேஜோடைய வேலையை என்ன தான் இட்ஸ் எ பிளே திங் ஃபார் சில்ட்ரன் குழந்தைங்கள பெற்று எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஒரு வேலை தான் மேரேஜ் அப்படின்றத தவிர அதில் வேற என்ன தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவார் அண்ட் மெவ்ஸில் சொல்லுவாங்க நீ நினச்சேன்னா எந்த ஒரு உமனையுமே உனால் அப்டேன் பண்ண முடியும் ஓகேவா மேபி ஷீஸ் சேஸ்ட் அண்ட் ஃபெய்த் ஃபுல் லைக் பெனலோப் த வைஃப் ஆஃப் இலிசஸ் ஆர் ஆஸ் வைசஸ் குயின் ஆஃப் ஷீபா ஆஸ் ப்ரைட்டஸ் வாஸ் லுசிஃபா பிஃபோர் ஹிஸ் ஃபால் ஃப்ரம் ஹெமன் ஹெமன்லேருந்து ஹெல்லுக்கு விடுறதுக்கு முன்னாடி லூசிஃபர் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருந்தாங்களோ அளவுக்கு பிரைட்டராக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கூட நல்லா கூப்பிட்டு வர முடியும் ஸோ அதுக்கப்புறமா வந்து மெஃபிஸ்டோவில்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பிளாக் மேஜிக் அந்த ஒரு புக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஸோ அந்த புக்கை கொடுத்துட்டு திஸ் புக் வில் டீச் யூ ஹவு டு ரேஸ் ஸ்ட்ராம் தண்டர் லைட்னிங் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தினா அவங்களுக்கு இந்த புக்கை வந்து கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அப்போது ஃபாஸ்டர்ஸ் அவருக்கு வந்து பார்த்தினாக்கா ஒரு புக்கு ஒன்று வேணும் அவர் அவரும் படிச்சுக்கிட்டு அந்த ஹெவன்லி பாடிசஸ்ஸு அதோடைய மூமெண்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தினா கற்றுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு புக்ஸும் அவருக்கு வந்து கிடைக்கிது மூவிங் ஆன் டூ சீன் டூ அப்போ சீன் டூவில் மெபிசில்ஸை வந்து ஃபாஸ்டஸ்ட் திட்டுறார் ஈவில் விகடு அப்படின்னு சொல்லி திட்டுறார் பிகாஸ் ஃபாஸ்டஸ் வந்து பார்த்தினா ஒரு ஹியூமனாக பிறந்து கடவுளுடைய பிளெஸிங்ஸு வாங்கினா ஒருத்தவர் அப்போது அந்த பிளெஸிங்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தினா நீ வந்து பிடிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஃபாசஸ் திட்டிகிட்டு இருப்பார் அப்போ ஏஞ்சல் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நீ இந்த மாதிரி உண்மையிலுமே மனதளவில் நீ வந்து நீ பண்ண தப்ப உணர்ந்துட்ட அப்படின்னு சொல்றதுனா கடவுள் உன் மேலே வந்து நம்பிக்கை கா சாரி உன்னை வந்து பார்த்தினா மன்னிச்சிருவாரு உன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசி வந்து காமிப்பார் எந்த லாஸ்ட் கடைசி நிமிடத்தில் கூட அவருக்கு உன் மேலே வந்து பார்த்திங்கன்னா கருணை வரலாம் நீ வந்து கடவுள் பக்கம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவில் ஏஞ்சல்ஸ் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாஸ்டஸே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெவில மாறிட்டார் அவர் டெவில மாறிட்டார் கடவுள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் மேலே இதுக்கப்புறம் மேசி காமிக்கிறதுக்கு எந்த ஒரு சான்சஸும் இல்லவே இல்லை ஸோ அப்போது ஏஞ்சல் வந்து அதை சொல்லிட்டு எக்ஸி எக்ஸிட் ஆகிடுறாங்க அப்போ ஃபாஸ்டஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் ஓக்கி ஒன்று வருது ஸோ ஃபாஸ்டஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலில் ஓகே ஒன்று வரும்போது அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபெய்த்து ரிடெம்ஷனு ஹெவனு இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் எல்லாம் அவர் பேசும்போது அவருக்கு ஒரு மாதிரி ட்ரெட்ஃபுல் வாய்ஸ் வந்து கேட்குது அவர் மிரட்டுற மாதிரியான வாய்ஸ் கேட்குது தண்டர் அப்படி ஒரே சத்தமாக ஒரு இடி இடிக்கிற மாதிரியான ஒரு சத்தம் ஒரு த்ரெட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தினா அவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது பிகாஸ் ஹெல்லில் இருந்துக்கிட்டு அவர் வந்து பார்த்தினா ஹி இஸ் நாட் சப்போஸ் டு யூஸ் தோஸ் வேர்ட்ஸஸ் ஃபெய்த்து ஹெவனு ரிடம்ஷன் இந்த மாதிரி வேர்ட்ஸஸ் எல்லாம் அவர் யூஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்போது அவர் கண்ணு முன்னாடி பாய்சன் கன்ஸ் தெரியுது டேகர்ஸ் தெரியுது நிறைய ரோப்ஸஸ் ஹேங்கிங் ரோப்ஸஸ் மேபி என்ன சொல்கிறது ஒரு தூக்கு கயிறு மாதிரின்னு கூட வச்சுக்கோங்களேன் ஹேங்கிங் ரோப்ஸ் வந்து பார்த்தோன்னா நிறைய தெரியுது அண்ட் பாய்சன் லேண்டஸ் வந்து பார்த்தோன்னா அவர் முன்னாடி நிறைய இருக்குது ஸோ அப்போ ஃபாஸ்டஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் வந்து ஹோமரை வந்து அவருக்காக பாட வச்சார் ஓகேவா ஃபாஸ்டஸ் பாயிண்ட்ஸ் அவுட் தட் ஹி மேட் ஹோமர் சிங் சிங் டு ஹிம் ஆஃப் அலெக்சாண்டர்ஸ் லவ் ஃபார் திம் யான் அந்த அவருக்காக ஃபாஸ்டஸுக்காக ஹோமரை வந்து அவர் பாட வைக்கிறார் அப்போ ஹோமரு எதை பற்றி பாடணும் எதை பிரைஸ் பண்ணி பாடணும்னா அலெக்சாண்டரோட லவ் யார் அலெக்சாண்டருக்கு யார் மேலே இருந்த லவ் நிம் இனான் ஓகேவா ஸோ நிம் இனான் அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு லவ்வை பற்றி அவர் பாடணும் ஓகே ஸோ அதுக்கப்புறமா ஃபார் த டிலைட் ஆஃப் ஃபாஸ்டஸ் ஆம்பியன் ஹூ the த வால்ஸ் ஆஃப் தி பேஸ் வித் த பவர் ஆஃப் ஹிஸ் மியூசிக் on ஆன் ஹிஸ் ஹாப் ஸோ அதுக்கப்புறம் ஃபாஸ்டஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு delight ஒரு பெருமிதம் என்ன அப்படின்னா ஆம்பியன் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவர் வந்து திபேஸ் அது சுற்றியும் ஒரு பெருசாக வந்து பார்த்தினா ஒரு வால் வந்து பார்த்தினா பில்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த வாலை வந்து அவர் எதை வச்சு பில்ட் பண்ணுறாரு அப்படின்னா வித் த பவர் ஆஃப் ஹிஸ் மியூசிக் யாரோட மியூசிக் ஆம்பியனோட மியூசிக் அவர் என்ன பிளே பண்ணுறாருனா ஹாப் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ணி அவர் பில்ட் பண்ணுறாரு திபேஸை சுற்றி பெரிய வால் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணுறாரு ஸோ ஹி குட் என்ஜாய் ஆல் தீஸ் சென்சுவஸ் பிளஸர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் மெஃபிஸ்டோபில்ஸ் ஸோ அப்போது ஹோமரை வந்து நீ எனக்காக பாடுன்னு சொல்கிறது ஆம்ஃபேனை வந்து பார்த்தீங்கன்னா நீ வாசிச்சு இது ஃபுல்லாக செவரு கட்டு அந்த மியூசிக் மூலயமா நீ கட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது இந்த மாதிரி சென்சுவல் பிளஸர்ஸ் எல்லாமே எதன் மூலிமா மட்டும்தான் இவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மெஃபிஸ்டோபில்ஸ் மூலிமா தான் அவருக்கு கிடைக்கும் அப்போது மெஃபிஸோஃபில்ஸ் மூலிமா அவருக்கு சென்சுவல் ப்ளஸர்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுனால அவருக்கு இந்த இடத்துல டெஸ்பேயர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே இங்கே இடம் இல்லை அவர் கவலைப்படுறதுக்கான ஒரு இடன்றது இங்கே இல்லவே இல்லை அப்புறம் ஃபாஸ்டஸ் வந்து மெஃபிசோபில்ஸை கேட்குறாங்க இங்கே நிலவை தாண்டி மூணை தாண்டி இங்கே வேறு எதாவது ஸ்கை ஸ்கை எதுனா ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க ஸோ அப்போ மெஃபிசோபில்ஸ் வந்து அவங்க கிட்ட பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹெவன்லி பாடிசஸ் எல்லாம் வந்து பார்த்தினாக்கா ஒரு ஒரு ஆக்சிஸில் தேர் மூவிங் டுகெதர் ஒரு ஆக்சிஸில் அதெல்லாமே வந்து பார்த்தோம்னா மூவ் ஆகும் அப்போது அதில் தி ஃபார்த்தஸ்ட் எண்ட் ஆஃப் த ஆக்சிஸ் ஆர் கால் போல்ஸ் ஆஃப் தி ஜோதியாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அண்ட் இங்கே வந்து நம்பர் ஆஃப் கன்சன்ட்ரேட்டிவ் ஸ்பியர்ஸஸ் இருக்குது அது ஒவ்வொன்றும் தன்னை தானையும் சுற்றிக்கும் இல்லை வேற ஏதோ ஒன்று தி சுத்தும் அப்படி சுற்றிக்கிட்டு அதுங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானட்ஸு ஸ்டார்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தினா அதுதான் உருவாக்குது அப்படின்னு சொல்லி சொல்வாரு ஸோ அப்போ இதை கேட்டுட்டு இருக்கும்போது ஃபாஸ்டஸ்க்கு இப்போ பயங்கரமாக கோவம் வந்துருக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இங்கே யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் இருக்குல்ல நீ அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டஸ் வந்து மெஃபிசோபில்ஸை திட்டுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த வந்து நீங்கள் சொல்ல வேணாம் தெரியாத விஷயத்தை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மெஃபிஸ்டோபில்ஸ் சொல்லுவாங்க ஏர்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோடய மூமெண்ட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஓ சுத்திடுது ஆனால் மூணு உடைய மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அதுக்கு ஒன் ரிவல்யூஷன் வரதுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி எயிட் டேஸ் வந்து பார்த்திங்கனா ஆகும் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கனா ஃபேக்ட்ஸு ஸோ அப்போ மெஃபிஸ்டோபில்ஸும் ஃபாஸ்டஸும் இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது ஃபாஸ்டஸ் வந்து மெஃபிஸ்டோபில்ஸ் இருக்கிட்ட கேட்பாங்க இந்த உலகத்தை வந்து யார் கிரியேட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ அப்போது இந்த உலகத்தை யார் கிரியேட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது மிபிஸ்டபில்ஸுக்கு உக்கம் வந்துடும் இல்லை நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இந்த விஷயங்களை நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ குட் ஏஞ்சல் டக்குன்னு வந்துட்டு என்ன பண்ணணும் ஃபாஸ்டஸ்ட் நல்லா திங்க் பண்ணு கடவுள் தான் வந்து பார்த்தினா இந்த உலகத்தை உருவாக்குனாரு நீ பண்ண தப்பு அந்த ஒரு சின்ன நீ கமிட் பண்ண இல்லையா நீ மனதார உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏற்றுப்பாங்க அண்ட் எந்த ஒரு ஈவிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெகனாட் ஈவன் டச் அவரோட ஸ்கின் ஹிஸ் ஸ்கின் அந்த ஹிஸ் ஸ்கின் அப்படின்றது கடவுள் உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் போது அவரை வந்து யாராலேயும் வந்து பார்த்தினா அட்டாக் பண்ண முடியாது அப்போது ஸோ நீ வந்து பார்த்தினாக்கா ஏர்னஸ்டாக வந்து நீ போயிட்டு கடவுள்கிட்ட அப்பீல் பண்ண அப்படின்னு சொல்ல உடனே ஃபாஸ்டஸும் வந்து பார்த்தினா கடவுள்கிட்ட போயிட்டு இது பண்ணுவார் ஆ கிரிஸ்ட் மை சேவியர் சீக் டு சேவ் டிஸ்டு ஃபாஸ்டஸோ ஸோ அப்போது என்னை வந்து பார்த்தினா காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ உடனே லுசிஃபர் வந்து சொல்லுவாங்க அவர் வந்து பார்த்தினா கிரைஸ்ட் வந்து பார்த்தினாக்கா என்ன சும்மா சாதனை ஒரு ஆள் தான் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாசஸோட சோழல்லாம் வந்து காப்பாற்றலாம் முடியாது அவரால் முடியாது அப்போது நீ இனிமேல் என்ன பண்ணக்கூடாதுன்னா கடவுள் பேரை சொல்லவே கூடாது கடவுள் பற்றி நினைக்கவே கூடாது ஓகேவா ஸோ ஏன்னா ஃபாசஸ் வந்து பார்த்தினா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சோலை வந்து லுசிஃபர் கொடுத்துட்டாரு இதில் கிரைஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்போது டாக்கிங் டு காட் இஸ் அகேண்ட்ஸ் தேர் கான்ட்ராக்ட் அப்போ ஃபாஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடவுள்கிட்ட பேசவே கூடாது நீ இதுக்கப்புறம் கடவுளை பற்றி பேசவும் கூடாது கடவுள்கிட்ட பேசவும் கூடாது அவரை பற்றி நீ ப்ரே பண்ணவும் கூடாது அப்படின்னு சொல்கிறான் ஸோ அப்போ ஃபாஸ்டஸும் என்ன பண்ணிடுறேன் இல்லை இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அந்த ஹோலி புக்ஸும் பேர்ன் பண்ணிடுறேன் எல்லா கிளேஸி மேனும் நான் வந்து கொண்டுடுவேன் எல்லா சர்ச்சஸையும் நான் டெமாலிஷ் பண்ணுவேன் ஸோ ஐ ஐ ஐ ஒன்ட் ப்ரே அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லிவிடுவாங்க ஸோ அதுக்கப்புறமா அது வந்து நான் லூசிஃபர் வில் என்டர்டைன் ஃபாஸ்டஸ் வித் செவன் டெட்லி சீன்ஸ் இன் தேர் ஓன்ஷிப்ஸ் இப்போ லுசிஃபர் வந்துட்டு என்ன பண்ணுறேன் வா நான் உங்களுக்கு செவன் டெட்லி சென்சஸை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அப்போது ஒவ்வொரு டெட்லி சென்சஸும் அதோடைய ஓன் ஃபார்மில் வந்து பார்த்தினா அப்பியர் ஆகும் ஸோ அது என்னென்ன அப்படின்னா ப்ரைடு ஃபஸ்ட் ஒன் ப்ரைடு ஹேட்ஸ் டு ஹேவ் ஆன்சிஸ்டர்ஸ் அப்போ ப்ரைடுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆன்சஸ்டர்ஸ்னு ஒருத்தவங்க இருக்கவே கூடாது ஓகேவா அதுக்கு ஆன்சிஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் பண்ணு அதாவது கவர்டஸ்னஸ் ஸோ அப்போ கவர்டஸ்னஸ் டிசைட்ஸ் தட் த ஹவுஸ் ஆஃப் ஃபாஸ்டஸ் அண்ட் ஆல் த பீப்புள் இன் இட் ஷுட் பி டேன்ட் இன் டு கோல்ட் அண்ட் புட்இன் ஹிஸ் பாக்ஸ் அப்போது கவர்டஸ் கவர்டஸ்னஸ்க்கு என்ன அப்படின்னா ஃபாஸ்டஸ்ஸு அவங்க வீட்டில் இருக்கிற எல்லோருமே வந்தால் நான் தங்கமாக மாற்றி அதை ஒரு பொட்டியில் போட்டு பூட்டி வச்சுக்கணும் ரேத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைனுடைய மவுத்துலேருந்து தான் வெளில வந்தது அது வந்துட்டு என்ன சொல்கிறதுனா அங்கே இங்கே ரோம் வாங்கிட்டுருக்கு என் வழியில் யார் வந்தாலும் நான் என்ன பண்ணிவிடுவேன் அவங்கள ஸ்டாப் பண்ணிவிடுவேன் குத்தி கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி இது ரேத்தில் என்வி வந்து பார்த்தினா என்ன பண்ணுது அப்படின்னா நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு புவர் பேரண்ட்டுக்கு நான் பிறந்தேன் என்னோடய ஆசை என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா புக்குமே எரிஞ்சு போயிடணும் பிகாஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லுது ஸோ கிளட்டனியோட பேரண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேவர் டெட் அண்ட் ஹிஸ் கிராண்ட் மதர் ஹஸ் எ காஸ்க் ஆஃப் கிளியரஸ்ட் மைண்ட் நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாத் ஸ்லாத் வாஷ் பானானிய சன்னி பேங்க் லெக்சரி தான் லாஸ்ட்டாக வரும் செவன்த் டெட்லி சீனா லெச்சரி தான் வெளியில் வரும் லெச்சரி வெளில வந்தோடனே ஃபாஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ணுவாருனாக்கா நீ திரும்ப ஹெல் உள்ளே போயிடு நீ வெளியே வராத அப்படின்ற மாதிரி அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சென்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அண்ட் தென் வேர் மூவிங் இன்டு ஆக்ட் த்ரீ இந்த மூவிங் இன்டு ஆக்ட் த்ரீல இந்த சீன் ஒன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி கோரஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா ஃபாஸ்டஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரானிமியெல்லாம் வந்து பார்த்தினா ஸ்டடி பண்ணுறதுக்காக ஒரு ரவுண்ட் மாதிரி ஒன்று போயிருப்பாங்க ஸோ அப்போது ஆஸ்ட்ரானமி ட்ரை பண்ணுறாரு அப்போது ஃபாஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணியிருப்பார் எங்கள் ஸ்கை இதெல்லாம் வானத்திலலாம் சுற்றார் சேரேட்டில் தான் வந்து அவங்களும் போவாங்க அந்த சேராட்டை வந்து யார் இழுத்துக்கிட்டு போவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ராகன்ஸ் தான் வந்து பார்த்தினா இழுத்துட்டு போவாங்க ஸோ ஆஃப்டர் ஸ்டடிங் அந்த ஒரு கிளவுட்ஸை பற்றி ஆர்பிட்ஸை பற்றி ஸ்டார்ஸை பற்றி வானம் அந்த ஸ்கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட்டாக இருக்குது அந்த ஈஸ்ட் டு வெஸ்ட்டு அண்ட் ரவுண்ட் த போல்சஸ் ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே இவரோட சேரேட் வந்து பார்த்தினா கவர் பண்ணிச்சு மொத்தமாக எத்தனை நாள் ஆட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் டுக் எயிட் டேஸ் எயிட் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி ஸோ ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியலாக இருக்கவே முடியல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சரஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டே இருந்தார் அந் அப்படி ஒரு ஸ்பிரிட் அவருக்கு இருந்துச்சு ஸோ அந்த ஸ்பிரிட் வந்து பார்த்தினா அவர் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டுன்னா மேலையும் கீழையும் அங்கேயும் இங்கேயும் வந்து பார்த்தினாக்கா அவரை குதிக்க வைக்கிது அவர் அந்த மாதிரி குதிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு ஸோ அதுக்கப்புறமா அவர் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா ரோம் போயிட்டு போப்போ மீட் பண்ணலாம் அவங்க கூடலாம் கான்ஃபரன்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹீஸ் பிளானிங் டு கோ அதுக்கப்புறமா இவர் வந்து பார்த்தினா பீட்டர்ஸ் ஃபீஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண போவார் இதுதான் கோரஸ் நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயம் அப்போ ஆக்டர் த்ரீல அந்த சீ சீன் ஒன்னில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்டஸ் வந்து அந்த ஜேர்னி ஃபுல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணி பார்க்குறாரு அவர் அந்த எயிட் டேஸை சுத்தினார்ல அந்த ஜேர்னி ஃபுல்லாக ரீகல் பண்ணிப்பார் ரொம்ப ஸ்ப்ளெண்டரஸாக இருக்குது ஸோ அப்புறம் எந்தெந்த வழியெல்லாம் போயிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்டி ஃபைவ் சிட்டி ஆஃப் ட்ரையா த ரிவர் மெயின் ஃபாலிங் இன் ரைன் அண்ட் நேப்பிள்ஸ் ஸோ அப்போது ட்ரையர் அப்படின்ற அந்த சிட்டி வழியாக வந்து பார்த்தினா அவர் போனார் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தினாக்கா மெயின் ரிவர் வந்து பார்த்தீங்கனாக்கா ஓடுது அது வந்து பார்த்தினா ஃபாலிங் இன் ரெயின் அண்ட் ஆப்பிள்ஸ் ரெயின் அண்ட் ஆப்பிள்ஸ் ரிவர் கூட அது போயிட்டு மிங்கிள் ஆகுது மிக்ஸ் ஆகுது ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேர்ஜிலோடைய கல்லறையும் போய்ட்டு பார்க்குறாங்க ஸோ இவருடைய அந்த பவரை யூஸ் பண்ணி ஓவர் த நைட்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒன் மைல் லாங் டனல் ஒன்று வந்து பார்த்தினாக்கா ஒரு டிக் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறமா ஃபாஸ்டஸ் வந்து மெபிடிசு கேட்குறாங்கன்னா என்ன நீ என்னென்னா ரோமுக்கு கூப்பிட்டு வந்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த கொஷினை கேட்கறதுக்கு முன்னாடியே மெஃபிசபில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரோமில் தான் வச்சிருப்பார் ஓகேவா அவர் எங்கே இருக்கிறாங்க இப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேலஸ் ஆஃப் போப் ஆஃப் ரோம் ஸோ அப்போது ரோம் இஸ் என்னது கேபிட்டல் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி ஸோ அப்போ அந்த இடத்துல போப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு அப்போது போப்புடைய பேலஸுக்கு ஆல்ரெடி மெஃபிசபில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட்டாக கூப்பிட்டு போயிட்டாங்க அப்போ இந்த ரோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சுச்சுவேட்டட் ஆன் சமன் ஹில்ஸ் த ரிவர் டி டி ஃப்ளோஸ் த்ரோ இட் அண்ட் டிவைட்ஸ் இட் இன்ட்டு டூ பார்ட்ஸ் அப்போது அந்த இது வந்து சுச்சுவேட்டட் செமன் ஹில்ஸ் செமன் ஹில்ஸில் தான் ரோம் சுச்சுவேட் ஆகியிருக்கு அந்த செமன் ஹில்லில் வந்து பார்த்தீங்கன்னா திபர் ரிவர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஆகுது அப்போ அந்த திபர் ரிவர் வந்து ஃப்ளோ ஆகும்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா ரோமை வந்து ரெண்டாக பிரிக்குது அப்போ பீப்புள் ஒன் பிளே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கனா அவங்க மூவ் பண்ணுறதுக்கு எது எது மூலயமா மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த யூஸ் ஃபோர் பிரிட்ஜஸ் ஃபோர் பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்பான் த ரிவர் திபர் ஓகேவா ஸோ இது இது எல்லாத்தையும் விட அபோவ் ஆல் தேர் ஆர் டேப்பரிங் டவர்ஸ் அண்ட் கேட்ஸ் ப்ராட் ஃப்ரம் ஆப்ரிக்கா பை சீசர் ஸோ அப்போது டேப்பரிங் டவரை வந்து டேப்பரிங் டவர் அண்ட் கேட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரிக்காவிலேருந்து சீசர் நம்மளுக்கு வந்து பார்த்தினா எடுத்துக்கிட்டு வந்திருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா மெஃபிசபில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாஸஸை வந்து போயிட்டு நம்ம வா நம்ம வந்து சென்ட் பீட்டர் ஃபீஸ்ட் செலப்ரேஷன் நடக்குது அந்த சென்ட் பீட்டர் ஃபீஸு செலப்ரேஷன் நம்ம போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவோம் ஸோ அப்போ மெஃபிசோஃபீல்ஸுக்கும் ஃபாஸ்டஸும் அந்த இடத்துல போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸுக்கு ஹெல்ப் பண்ணும் என்ன அப்படினாக்கா அங்கே இருக்கிற போப்பு மாங்கு இவங்க எல்லாரையும் அவங்களோட பிளாக் மேஜிக் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாஸ்டஸ் அண்ட் மெஃபிசோஃபீல்ஸ் ரெண்டு பேருமே இன்விசிபிளாக மாறிட்டு அங்கே இருக்கிற ஃபுட்ஸஸ் எல்லாத்தையும் ஏரில் வந்து பார்க்க வைக்கிற மாதிரி அவங்கள வந்து டீஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப விருப்பி இருப்பாங்க ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரையர்ஸ் எல்லாம் வந்து பாட்டு பாடி அந்த ஈவில் ஸ்பிரிட்டை வந்து வெளில போய் சொல்லுவாங்க ஸோ அப்போது இவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஈவில் ஸ்பிரிட் அட்டாக் பண்ணி எல்லோரும் ஓட விடுவாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அவங்க வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆக்ட் த்ரீயில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஸோ ஆக்ட் ஃபோர் சீன் ஒன் ஸோ இந்த ஆக்ட் ஃபோர் சீன் ஒன்றில் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா ராபின் வந்து ஃபாஸ்ட் கட்டு வந்து மேஜிக் புக்கை திருடிக்கிட்டு வந்துடுவார் இப்போ ஃபாஸ்டஸ் வந்து ராபின் கிட்டே சொல்லியிருப்பாங்க இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சரஸான ஒரு மேஜிக் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அந்த புக்கை திருக்கிட்டு வந்து ராபின் சொல்லுவாங்க இந்த புக்கை வச்சுக்கிட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் வி கேன் அரேஞ்ச் ஸ்பைஸ்டு ஒயின் அந்த மாதிரி ஒரு சொல்லிகிட்டு இருப்பார் ஸோ இந்த மாதிரி இப்படி போயிட்டே இருக்கும் போது சீன் டூவில் என்ன நடக்கும் அப்படின்னா வின்ட்னர் வந்து ராபின் அண்ட் ரால்ஃபை வந்து சர்ச் பண்ணுவான் எதுக்காக அப்படின்னா அவனுடைய காப்லெட் வந்து காணாம போயிருக்கும் காப்லெட் அப்படின்றது என்னன்னா ஒரு அந்த ஒயின் கிளாஸ் கீழே ஒரு ஸ்டெம் மாதிரி வந்து கீழே ரவுண்ட் ஷேப்ல இருக்கணும் மேலே அந்த பவுல் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது காப்லெட் இப்போ வின்ட்னர் வந்து அந்த மாதிரி தேடும் போது ராபின் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட்னர் எல்லாம் சொன்னா இந்த மாதிரி உண்மையான ஒருத்தவங்களை நேர்மையான ஒருத்தவங்களை வந்து நீ திருடன்னு சொல்லிட்டு வந்து தேடுறது தெரியுமா இதை பாக்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஸோ உடனே இப்போ ராபினுக்கு தான் வந்து அந்த மேஜிக் ஸ்பெல் புக்கு இருக்குது மேஜிக் ஸ்பெல்லையும் அவர் படிப்பார்ல ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராபின் வந்து அந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்றாரு அந்த மேஜிக் ஸ்மெல் அட்டர் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு ஸோ அப்போ ஃபீல்ஸ் வந்து அவங்க முன்னாடி அப்பியர் ஆகுறாங்க அப்பியர் ஆகிட்டு லூசிஃபரை வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்போ மெஃபிஸ்டோபில்ஸ் எங்கேருந்து வந்துருப்பார் அப்படின்னா கான்ஸ்டன்டீனோப்பிலேருந்து வந்திருப்பாங்க ஸோ அவங்க வந்தது வந்து ராபின் அண்ட் ரால்ஃபை வந்து பார்த்தீங்கனாக்கா ப்ளீஸ் பண்ணுறது சந்தோஷப்படுத்துறதுக்கு பிகாஸ் அவங்க தான் அந்த மேஜிக் ஸ்பெல்லை படித்தாங்கல்ல அதனால் அதுக்கப்புறமா இவர் சொல்லுவார் மெஃபிஸ்டோபில்ஸ் சொல்லுவாங்க நான் வந்து உன்னை ரால்ஃபை வந்து டாகாவும் ராபினை மங்கியாவும் நான் வந்து மாற்றி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க ஸோ அப்போது ராபினை வந்து நான் மங்கியை மாற்றி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அது இன்னும் உங்களை வந்து சந்தேகப்பட்டு அவர் திருடனை வச்சு திருடனா மேபி காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் தேடுறாரு இதுக்கெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கூப்பிடுங்களான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கடுப்பு ஆகிட்ருப்பாரு ஸோ அந்த இம்பர்ட்டினன்ஸ்ன்றது அதுதான் ஒரு நீ என்ன நீ இதுக்கெல்லாமே என்னை கூப்பிடுவ அப்படின்றதுக்கு ஷோயிங் என்ன சொல்கிறது ஒரு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் காட்டாமல் இருக்கிறது தான் அந்த இம்போர்டினன்ஸ் ஸோ அண்ட் தென் மசின் த்ரீயில் என்ன நடக்கும் அப்படின்னா எம்பரர் வந்து உள்ளே என்ட்ராகிறாங்க எம்பிரர் உள்ளாகனோடனே ஃபாஸ்டஸுடைய மேஜிக் ஸ்கில்லெல்லாம் அவங்க பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்சு போகிறாங்க அவருக்கு ட்ரிபியூட் பண்ணணும் அவருக்கு ஒரு மரியாதை பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்திருப்பாங்க பட் நான் அவனுக்கு மரியாதை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மேஜிக் நீங்கள் எனக்கு எதாவது பண்ணி காமிங்க அப்படின்றாங்க ஸோ ஃபாஸ்டஸ் கிட்ட அது மட்டும் இல்லாமல் சொல்லுவாங்க நீங்கள் பண்ணுற மேஜிக் வந்து எனக்கு எந்த ஒரு டேஞ்சரும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போ ஃபாஸ்டஸ்ட்டு சொல்லுவாங்க இல்லை இல்லை கண்டிப்பாக வந்து அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஆகாது நீங்கள் என்னத்தை நீங்கள் என்ன மேஜிக் நீங்கள் பண்ண சொல்கிறீங்களோ நான் பண்ணுறேன் அதுக்கு வந்து நான் உங்களுக்கு கடமைப்பட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க ஸோ அண்ட் தென் அவர் எம்பிரர் வந்து அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாருனா அலெக்சாண்டர் தி கிரேட்டை வந்து நான் பார்க்கணும் ஏன்னா இந்த உலகத்தையே ஆண்டவர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேம் வந்து பார்த்தினா அவர் அட்டைன் பண்ணியிருக்கிறாரு ஒரு நல்ல ஒரு கிங்கு வேறு எந்த ஒரு கிங்குமே அலெக்சாண்டர் த கிரேட் அவங்க வந்து நேம் சம்பாதிச்ச மாதிரி வேறு யாரும் சம்பாதிக்கல ஸோ நான் அவங்கள பார்க்கணும் அவர் அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேரையும் பார்க்கணும் அண்ட் அவர் வந்து பார்த்தோன்னா அப்போது அந்த யங் ஏஜில் அவங்க ரெண்டு பேர் எப்படி இருந்தாங்களோ அந்த அந்த மாதிரி ஒரு அப்பீரன்ஸை நான் பார்க்கணுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது மட்டும் நான் நீ எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிட்ட அப்படின்னாக்கா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ட்ரிபியூட் ஒன்று நான் வந்து ஒரு மரியாதை என்னுடைய மரியாதையை வந்து நான் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போ மெவிசவில்ஸோட ஹெல்ப்னால அலெக்சாண்டரை அவங்களுடைய ஒய்ஃபை வந்து ஒரு வர வச்சுருப்பார் ஸோ அதை பார்த்துட்டோடனே அந்த எம்பரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அவர் வந்து கொஞ்சம் கிராட்டிஃபை ஆகிட்டார் ஸோ அப்போது இந்த இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது எம்பிரரும் ஃபாஸ்டஸும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் நைட் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவார் ஃபாஸ்டஸை இப்போ ஃபாஸ்டஸ் அவர் டிஸ்டர்ப் பண்ணும்போது என்ன பண்ணுவார்னா அவர் தலையில் ரெண்டு கொம்பு மொழிக்க வச்சுருவார் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட்டுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ஸோ அதை பண்ணிவிட்டு ஃபாஸ்டஸ்ட்டு சொல்லுவாங்க நான் இவனுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவன் வந்து இன்டர்ப் பண்ணான் அப்படின்றது இல்லை நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒன்றும் இல்லை அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த எம்பரர் வந்து இல்லை பாவம் அந்த கொம்பு அவரோட தலையிலேருந்து எடுத்து விட்டுருங்க அப்படின்றதுக்கப்புறம் அந்த நைட்டோட தலையிலேருந்து அந்த கொம்பு எடுத்து விட்டுருவாங்க ஓகேவா ஸோ அடுத்தது மூவிங் டு சீன் ஃபோர் இந்த சீன் ஃபோரில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஹார்ஸ் கோர்சர் வந்து ஃபாஸ்டஸ் கிட்ட ஒரு குதிரை ஒன்று இருக்கும் அதை வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க ஃபாஸ்டஸ் வந்து அதை ஃபிஃப்டி டாலர்ஸ்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துருப்பாங்க ஆனால் அந்த ஹார்ஸ் கோர்சர் வந்து அதை ஃபார்ட்டி டாலர்ஸுக்கு கேட்பார் ஸோ அப்போ மெப்ஸோவில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ் கிட்ட சஜெஸ்ட் பண்ணுவாங்க அது வந்து ஃபார்ட்டி டார்ஸ்க்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஃபாஸ்டஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குதிரை விற்கிற விற்கும் பொழுது என்ன சொல்லுவார்னா இந்த குதிரை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து தண்ணியில் வந்து இது நனையக்கூடாது நீங்கள் இது தண்ணியில் ஓட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் ஸோ அதுக்கப்புறமா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேட் பண்ண போயிடுவார் அந்த ஒரு டேமினேஷனுக்காக அவர் வந்து மெடிடேஷ் மெடிடேட் பண்ண போயிடுவார் ஸோ அப்போது அந்த கிரைஸ்டு கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த என்ன சொல்ற அந்த காசில் இருக்கும்போது வந்து இ ட்ரை டு ஸ்லீப் அவர் வந்து பார்த்திங்கனா தூங்குவாராம் அந்த மாதிரி ஃபாஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக தூங்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய அந்த மென்டல் எஜுகேஷன்லேருந்து அவருக்கு ஒரு சைலன்ஸ் வேணும் அவர் எப்போ பார்த்தாலும் அவர் மென்டல் எஜுகேஷன்ஸ் அவருக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த மென்டல் எஜுகேஷன்ஸ்லேருந்து எனக்கு சைலன்ஸ் வேணும் அப்படின்றதுனால தான் அவர் தூங்க போவார் ஸோ அந்த ஹார்ஸ்கோர் சார் அவர் குதிரை வாங்கிட்டு போனார்ல அவர் வந்து திரும்ப வரும்போது வந்து பார்த்தினா அவர் அழுதுகிட்டே வருவார் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டே வருவார் ஓகேவா ஸோ எதுக்காக இவர் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டே வர்றார் அப்படின்னா இவர் குதிரை வாங்கிட்டு போனார்ல அப்போ ஃபாஸ்டஸ் என்ன சொல்லி அனுப்பிச்சாரு நீ வந்து இது தண்ணியில் நினைக்கவே கூடாது இதை தண்ணியில் நீ ஓட்டவே கூடாதுன்னு சொன்னார் ஸோ அப்போ எந்த ஒரு செயலை நம்மளை செய்ய வேணாம்னு சொல்கிறோமோ ஏன் இது செஞ்சால் என்ன நடக்கும் அப்போ அந்த குதிரைக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி ஒன்று இருக்குது அதை என்ன அவர் தெரிஞ்சு வேணான்றதுனால தண்ணியில் ஓட்ட வேணாம்னு சொல்கிறாருன்ட்டு என்ன பண்ணுவார்னா இது அவர் தண்ணியில் இறக்கிடுவார் இப்போ தண்ணியில் இறக்கிட்ட உடனே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஏன்னா ஒரு கட்டு வைக்கோல் மட்டும்தான் வந்து பார்த்தினா அவருக்கு மிஞ்சிச்சு ஸோ அப்போது என் குதிரை வந்து பார்த்தினா கரைஞ்சி போச்சு தண்ணியில் அந்த குதிரை எனக்கு என் குதிரையும் என் கிட்டல என் காசும் இல்லை எனக்கு என் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக அவர் திரும்ப வந்திருப்பார் ஸோ அப்போ அப்படி வந்திருந்திருக்கும் போது அவர் என்ன சொல்லுவார்னா ஹி சேஸ் தட் ஃபஸ்ட் அவர் ஃபர்ஸ்ட் டாக்டர் ஃபாஸ்டை தான் வந்து அவர் ராங் ப்ரொனன்சியேஷனில் ஃபர்ஸ்ட் எண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவர் வந்து பார்த்தினா இட்ஸ் பெட்டர் கால் டாக்டர் லோபஸ் அவர் வந்து பார்த்தினா டாக்டர் லோப்பஸ்ன்னு வந்து நம்ம கூப்பிட்டுருக்கலாம் அதுதான் வந்து பார்த்தினா அவருக்கான ஒரு நல்ல ஒரு நேம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணுவார் எதுக்காக டாக்டர் லோப்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்லாம் அப்படின்னாக்கா இவங்க யார் அப்படின்னா டாக்டர் ரோட்ரிகோ லோப்பஸ் இவங்க வந்து குயின் எலிசபத்தின் பீரியடில் ஒரு ஃபிசிஷியனாக இருந்தவங்க குயின் எலிசபெத் தி ஃபர்ஸ்ட் ஆஃப் இங்கிலாண்டோட பீரியடில் இவங்க வந்து ஃபிசிஷியனாக இருப்பாங்க அப்போது எலிசபெத்தை கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண் பிளாட் மேக்கிங் கொலை பண்ணுறதுக்கு அந்த பிளாட் மேக்கிங் பண்ணதில் லூப்பஸ் அவங்களும் ஒரு ஆள் அப்படின்றது இவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால இவரை வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் லூப்பஸ்ன்னு சொல்லிட்டு கூப்பிடலாம் பிகாஸ் என்னையும் நீ கொலை பண்ண பார்த்த அப்படின்ற மாதிரியான சென்ஸில் அவர் சொல்றாரு ஸோ அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு இந்த குதிரை வந்து பார்த்தோன்னா எப்படி காணாமல் போச்சு அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபாஸ்டர்ஸ் கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருப்பாருஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை இல்லை அவர் வந்து டீப் ஸ்லீப்பில் இருக்கிறாரு அவரை போய் இப்படி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது இல்லாமல் அவர் வந்து பாத்தினா ஒரு ஏழு நாளா தூங்கவே இல்லை சுத்தமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கு அந்த ஹார்ஸ் சார் இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் ஏழு நாளா தூங்கலாம் எனக்கு என்ன எட்டு வாரமா அவர் தூங்கலாம் எனக்குன்னா நான் வந்து அவர் இப்போ பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ஸ்கோர்ஸர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அடமண்ட்னால இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபாஸ்டஸோட காதில் போயிட்டு கத்துவார் அவரோட காலை பிடிச்சி இப்படி இழுப்பார் அவர் எழுப்புறதுக்காக ஸோ அப்போ ஃபாஸ்டஸ் வந்து அப்படி ஒரு மாதிரியே கத்துவார் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரிய கத்துவார் ஸோ அப்படி கத்தும் போது ஹார்ஸ் கோர்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெரிஃபை ஆகிட்டு நான் இன்னும் உங்களுக்கு நாற்பது டாலர் எக்ஸ்ட்ரா குத்துறேன் நான் இப்போ உங்கள்கிட்ட நாற்பது டாலர் வாங்கிறது தான் வந்தேன் எனக்கு அது நாற்பது டாலர் வேணாம் நான் வந்து பார்த்தினா உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாற்பது டாலர் நான் கொத்துறேன் தயவு செய்து இங்கேருந்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த சீன் போய்கிட்டே இருக்கும்போது வேக்னர் வந்து ஃபாஸ்டஸ் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா டியூக் ஆஃப் வேன்ஹாய்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அவங்க வீட்டுக்கு அவங்க பேலஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கும் ஃபாஸ்டஸ் ஒத்துப்பார் ஸோ அப்போ சீன் ஃபைவ்ல இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அந்த டியூக் ஆஃப் வேன்ஹால்ட் அந்த பிளேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க போவாங்க யார் ஃபாஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போவாங்க ஸோ அப்படி ஃபாஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அந்த அந்த பிளேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா போகும்போது ஒரு அங்கே அந்த டச்சஸும் இருப்பாங்க டியூக்கும் இருப்பாங்க விச் மீன்ஸ் டியூக் அண்ட் டச்சஸ் ஆஃப் வேன்ஹால்ட் அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க இப்போ டியூக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ் கிட்ட சொல்லுவாங்க நான் வந்து பார்த்தினா உங்களுடைய அந்த ஒரு இவர் தான் நிறைய மேஜிக் ஸ்பெல் இவர் இது பண்ணிக்கிட்டே இருப்பார் இல்லையா ஸோ அந்த மேஜிக் ஸ்பெல்லில் வந்து பார்த்தினா ஐ வாஸ் ஸோ என்ஜாய்டு அந்த நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஃபாஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டச்சஸ் கிட்டே கேட்பாங்க அந்த டச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னண்ட்டாக இருப்பாங்க உங்களுக்கு என்ன டெலிஷியஸான டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களா நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி சொல்கிறேன் டச்சஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா கிரேப்ஸ் வந்து கேட்பாங்க இப்போ கிரேப்ஸ் கேட்கும்போது இவருக்கு டியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் இது வந்து பார்த்தினா விண்டரு இந்த டைமில் எப்படி கிரேப் இருக்கும் எப்படி கிரேப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இது இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது மெபிசபில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேப் உடைய வந்துடும் அப்போ டியூக் கேட்பார் எப்படி வின்டரில் எப்படி உங்களுக்கு இது கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஃபாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஒரு வருஷத்தில் ரெண்டு சீசன் ஒரு சேம் சீசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு தடவை ஆகும் இந்த உலகத்தில் ஒரே வருஷத்தில் எப்படின்னா ஒரு ஹெமிஸ்பியரில் அந்த சீசன் ஒரு வாட்டி வரும் இன்னொரு ஹெமிஸ்பியரில் இன்னொரு வாட்டி வரும் அது உலகம் ரெண்டு ஸ்கெமிஸ் பேர் ஒரு இடத்துல வின்டர் இருந்தால் இடத்துல சம்மர் இடத்துல சம்மர் இருந்தால் இன்னொருத்துல வின்டர் ஸோ இப்போ இங்கே வின்டரு இந்தியாவிலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம்மரு ஸோ அது அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தென் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேப்பை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டச்சஸ் சொல்லுவாங்க நான் இது வரைக்கும் நான் இது மோஸ்ட் டெலிஷியஸ் டிஷ் அண்ட் கிரேப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒன்று சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வி ஆர் மூவிங் இன் டு ஆக்ட் ஃபைவ் சீன் ஒன் இந்த ஆக்ட் ஃபைவ் சீன் ஒனில் சாலையில் வைக்கி வரும் வேக்னருக்கு என்ன அப்படின்னா ஃபாஸ்டஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து வேக்னருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருப்பார் பிகாஸ் ஃபாஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூடி சீக்கிரில் இறந்து போக போகிறார் அவரோட டெத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீஸ் எக்ஸ்பெக்டிங் ஃபாஸ்டஸ் வந்து குடிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இப்படி ஜாலியாக இருப்பாங்க இப்போது வேக்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டவுட் ஒன்று இருக்கும் இவர் சாவ போகிறாரு இந்த டைமில் என்ன இவர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு எல்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டு இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபாஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு மூணு ஸ்காலர்ஸ் கூட அண்ட் அவங்க கூட மெப்ரி ஸ்டெபிள்ஸும் இவங்க எல்லாருமே ஒன்றாவே வந்துருப்பாங்க ஸோ அந்த ஒரு டிஸ்கஷன் இப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்காலர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிமைண்ட் பண்ணுவார் ஃபாஸ்டர்ஸுக்குன்னா ஹெலனை பற்றி ரிமைண்ட் பண்ணுவார் ஸோ அப்போ ஹெலனை பற்றி ரிமைண்ட் பண்ண உடனே ஃபாஸ்டர்ஸும் இப்போ ஹெலனை வரவைக்கு நாலு தானே சொல்லிட்டு ஹெலனையும் வர வச்சிருவாங்க ஸோ அப்போ ஹெலனை வர வச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு ஒன்று கிரியேட் ஆகும் மேஜிக் சவுண்டு இல்லை ஒரு ப்ளசன்ட் சவுண்ட் மாதிரி வச்சுக்கோங்க ஒரு சவுண்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும் அந்த சவுண்டு கிரியேட் ஆகினோன்னே ஹெலன் வந்து அப்படியே ஒரு ஒரு ஸ்டேஜ் இப்படி கிராஸ் பண்ணி போகிற மாதிரியான ஒரு சீன் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஸ்காலரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமேஜ் ரைடு இருப்பாங்க இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிகாஸ் அவங்க வந்து தி ஃபெயில் டு எக்ஸ்பிரஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹெ ஹெலன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா வார்த்தைகளால் அவங்கள வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவங்க அவ்வளோ அழகா இருக்காங்க இந்த உலகத்துல அவ்வளவு அழகான ஒரு விமன் நிலவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சப்பிரமா தேர்ட்ஸ் கலர் சொல்லுவாங்க க்ரீக் கிரீக் வந்து பாத்தீங்கன்னாக்கா பத்து வருஷமாக ட்ரோஜன்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல தான் இவ்வளோ அழகான ஒரு பிரின்சஸ் கூட்டி போயிட்டு வச்சுட்டாக்கா சும்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் கலர்ஸ் வந்து பாத்தினா சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறமா அந்த அந்த யாரிடம் ஒப்பிட முடியாத ஒரு அழகு அது அது அன்பேரலல் பியூட்டி ஓகேவா ஸோ இந்த இந்த விஷயங்கள் இதெல்லாம் பேசிட்டு அவங்க அந்த அதில் ஓவர் மச்சாக அட்மயர் ஆகிட்டு அந்த ஸ்காலர்ஸ் இப்படி போயிடுறாங்க ஸோ அந்த ஸ்காலர்ஸ் அப்படி போயிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன என்னப்படுகிறாரு அவர்கிட்ட ஒரு டேஜர் ஒன்று கொடுக்குறாரு ஒரு ஒரு ஆம் மாதிரி ஒரு கருவி ஒன்று அவர்கிட்ட கொடுக்குறாரு ஸோ அப்போ அவர் என்ன பண்ண சொல்கிறாரு அப்படின்னா இப்போ இப்போ இவர் சாகணும் யாரு ஃபாஸ்டஸ்ட் சாகணும் அப்போ வந்து தான் இது இதாலையே நீ உன்னை குத்திக்கிட்டு நீ செத்து போய்டு அப்படின்ற மாதிரி ஒரு வெப்பன் ஒன்று வந்து பார்த்தினா அவர் கையில் கொடுக்குறாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு மேன் ஒன்று வராங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாசஸ் கிட்ட ரொம்பவும் பணிவாக ரப்பீல் ஒன்று பண்ணுறாங்க ஏன்னா நான் இந்த மேஜிக்கெல்லாம் நீ விட்டுரு நீ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அன்பாடணும் மன்னிக்கவே முடியாத பாவங்கள் நிறையா பண்ணியிருக்கிற ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப வெறுக்கத்தகுந்த குற்றங்களை நீ வந்து நிறையா பண்ணியிருக்கிற இது எல்லாத்துக்கும் யாரால் தீர்வு தர முடியும் அப்படின்னாக்கா கிரைஸ்டால் மட்டும்தான் அவர் மட்டும்தான் உன்னோட சோலை வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ ஃபாஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த பெரியூர் சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து பார்த்தினா இவரை ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிடும் அவரும் கொஞ்சம் மூவ் ஆவார் ஓகேவா ஸோ அண்ட் தென் அந்த ஓல்டு அந்த வேல்டு மேன் வந்து பார்த்தன்னா திரும்ப திரும்ப இவரை வந்து இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் இங்கே பாரு உனக்கு மேலே வந்து பார்த்தினா ஏஞ்சல்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கு ஹோவ ஹோவரிங் அப்படின்றது என்ன மேலே இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறது அவன் தலைக்கு மேலே பாரு இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது நீ இப்போ மனசார நீ மன்னிப்பு கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதுங்க எல்லாமே ஒன்று மன்னிச்சிரும் நீ தான் வந்து பார்த்தினா இப்போ டிசைட் பண்ணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவர் நீ நீ தயவு செய்து இந்த இடத்த விட்டு போங்களேன் அப்படின்ற மாதிரி ஃபாசஸ் பேசினவுடனே அந்த ஓல்டு மேன் வந்து பார்த்தோன்னா ரொம்பவும் வருத்தத்தோட அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தோன்னா மூவ் பண்ணி போயிடுவாங்க ஸோ அப்போஸுக்கு சுத்தமா வந்து பார்த்தோன்னா நம்ம மேலே கருணை காட்டுவாங்க அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை சுத்தமா இல்லை அவரோட ஃபுல்லாக போயிடுச்சு ஓகேவா ஆனா கடவுள்கிட்ட போய் இப்போ நம்ம மன்னிப்பு கேட்டுடலாமா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பத்தில் மட்டும் ஃபாசஸ் இந்த ஸ்டேஜில் வந்துருக்குறாங்க ஸோ உடனே இவங்க மெஃபிஸ்டோபில்ஸு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபாசஸ் ஒரு கொஷின் ஒன்று கேட்டுருவார் இந்த டெத்து வந்து இப்போ என்கிட்ட வரக்கூடாதுன்னா இல்லை டெத்துலேருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் மெஃபிஸ்டோபில்ஸுக்கு பயங்கரமாக வந்துடும் அவர் வந்து பார்த்தோன்னா ட்ரைட்டர் அப்படின்னு சொல்லுவோம் துரோகி சோள தரம் தானே நீ இவ்வளோ நாள் நீ அக்ரிமெண்ட் போட்டுருந்தேன் இப்போ வந்து இப்படி கேட்குறா அப்படின்ற மாதிரி ஸோ அப்புறம் மெஃபிசோஃபில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுனா ஒரு சோலை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் பண்ணிடும் இம்ப்ரெஷன் பண்ணிவிட்டு நீ இதுக்கப்புறம் வந்து பிகாஸ் அது ஏன் இம்ப்ரஷன் அவரை பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா ரிபல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் என்ன ரிபல் பண்ண ஆரம்பிக்கிறாரு கடவுள் பக்கம் போயிடலாமா நான் இந்த மரத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி ஏன்னா இவ்வளோ நாள் அவர் அந்த லுசிஃபர் கொடுத்த எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சார் எல்லா மேஜிக்கையும் அனுபவிச்சார் இந்த டைம்ல அவர் போகணும் அப்படின்னாக்கா இட்ஸ் அகைன்ஸ்ட் டெவில் இட்ஸ் அகேன்ஸ்ட் லுசிஃபர் மெபிஸ்டோபில் சோலை வந்து இம்ப்ரெசன் பண்ணிடுது எதுக்காக அப்படின்னா இவர் இத்தனை வருஷமா வந்து பாத்தீங்கன்னாக்க லுசிபர் கொடுத்த எல்லா அந்த ஒரு மேஜிக் ஸ்பெல்லு எல்லா ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிச்சிட்டு இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என் உயிர் எனக்கு வேணும் என் சோல் வந்து எனக்கு போக கூடாது என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரி கடல் பக்கம் போற மாதிரி இருக்கும் சோ இட்ஸ் ஆப்ியஸ்லியே ரிபல் அகைன்ஸ் லூசிஃபர் ஸோ அதனால் மெஃபிஸ்டபில்ஸ் வந்து அவரோட சோலை இம்ப்ரெஷன் பண்ணி வச்சுருக்காரு நீ இதுக்கப்புறம் நீ வந்து பார்த்தினா எங்ககிட்ட கிட்டதை தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னா உடம்ப பீஸ் பீஸ் ஆகிடுவேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் ஒருத்துறாரு ஸோ ஃபாஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு மெஃபிஸ்டபில்ஸ் கிட்ட ஒரு ஒரு வயசானவன் தானே வந்து என் மனசை கெடுத்தான் நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கு தெரியாது நீ அவனை வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்வார் ஸோ அப்போ இவர் சொல்லும்போது அவர் மெபிசபில்ஸ் என்ன சொல்லுவார்னா அந்த மனுஷனோட சோலை வந்து என்னால் டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது கண்டிப்பாக ஏன்னா அவர்கிட்ட அசை கடவுள் மேலே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு ஏன்னா என்னால் முடிஞ்சது வேணா நான் என்ன ட்ரை பண்ணி பார்க்கலன்னா அவர் ஃபிசிக்கல் அவர் என்னால் ஹார்ம் பண்ணலாம் நான் பட் நான் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவர் ஃபிசிக்கல் ஹார்ம் பண்ணுறதுக்கு நான் வேணா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஃபாஸ்டஸ் வந்து என்ன கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த ஒரு லேட் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக வந்து ஹெலனை பார்த்தோம்ல எனக்கு அந்த ஹெலனை வை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பார் ஸோ மெஃபிஸ் பில்ஸும் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹெலனை வர வச்சுருவார் ஸோ அவங்களுடைய அந்த வார்ம் எம்ப்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாஸ்டஸை என்ன பண்ண வைக்கும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்ம இறந்து போக போகிறோம் நம்ம நம்ம இன்னைக்கு மிட் நைட்டில் நம்ம இறந்துருவோம் நம்மளோட சோல் நம்மகிட்ட இருக்காது திஸ் இஸ் த லாஸ்ட் டே இது எல்லாத்தையும் இந்த எல்லா தாட்டையும் என்னை வந்து பார்த்தோன்னா மறக்க வைக்கும் அந்த ஹெலனுடைய ஒரு வாம் எம்ப்ரேஸ் ஓகேவா ஸோ அப்போ ஃபாஸ்டஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் கிராட்டிஃபை பண்ணுறதுக்கு சந்தோஷப்படுறதுக்காக ஹெலனும் வர வச்சுருவாங்க அப்போது வந்து ஃபாஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா அவர் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கிஷ் பண்ணுவார் ஹெலனை வந்து கிஷ் பண்ணுவார் அண்ட் ஃபாஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பிரமிச்சு போயிருப்பார் எதுக்காகன்னா இந்த அளவுக்கு ஒரு பியூட்டியா பின்ன இந்த அளவுக்கு அழகாக இருந்தாக்கா ட்ராய்க்கும் ட்ராஜன்ஸுக்கும் கிரீக்குக்கும் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வராது இவ்வளோ அழகான ஒரு பெண்ணு அந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிரமிச்சு போவார் ஸோ அதுக்கப்புறமா ஃபாஸஸ் வந்து ஹெலனுக்கிட்ட போயிட்டு பெக் பண்ணுறாரு என்னன்னா நீங்கள் என்ன கொஞ்சம் கிஸ் பண்ணுங்க அப்படின்னு எதுக்காக கிஸ் பண்ணு அப்படின்னா நீங்கள் என்ன கிஸ் பண்ணீங்கன்னா ஐ வில் பிகம் இம்மார்ட்டல் ஏன்னா உங்கள் கிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க ஓகே ஸோ அப்போ உங்ககிட்ட நான் கிஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன இங்க ஆக்சுவலி இவர் வந்து ஒரு மித்திக் ஸ்டேட்டஸ் மாதிரி தான் அவர் பேசுவார் என்னன்னா இங்க பாருங்க லாஸ்ட்ல இங்க பாருங்கல் வித் கிஸ் மீனிங் தட் எனி மேன் ஹூ கெயின்ஸ் எ கிஸ் ஃப்ரம் உமன் மஸ்டு பி ரைஸ் டு அப்போ இந்த மாதிரி பெண்கிட்ட வந்து ஒருத்தவங்க கிஸ் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மித்திகல் ஸ்டேட்டஸாக மாறிடுவான் மித்திகல் ஸ்டேட்டஸ்னா என்ன அவன் அவ் ஹெலன் யாருக்கு முத்தம் கொடுத்தாங்களோ அவங்க அவங்களுக்கு மரணமே இல்லையா அப்போ இது இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மித்து தானே ஸோ அப்போ ஒரு மித்திக்கல் ஸ்டேட்டஸுக்கு நான் போயிடுவேன் அப்படின்றது ஸோ அப்போ அனதர் மீனிங்காக இப்போ இந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெலன் இஸ் அ டிமாண்ட் ஏன்னா பிகாஸ் அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்ப்ரிட் ஸ்பிரிட் ஸ்டேட்டில் தான் அவங்க இருக்காங்க அப்போது அந்த ஸ்ப்ரிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவரை கிஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்ல பார்த்தோன்னா இவருமே கூட சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிட் ஸ்டேட்டுக்கு தான் போக போகிறாரு அப்போ இவருமே வந்து பார்த்தீங்கன்னா டிமானாக ஆகிடுவார் யாரும் ஃபாஸ்டஸும் டிமானாக மாறிடுவாங்க அண்ட் தென் மாரில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி மீன் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு டிமான் அதாவது ஒரு இறந்து போன ஒருத்தவங்க கூட ஒரு இன்டர்கோஸ் பண்ணாக்கா அப்போ யாரால் முடியும் அதுவும் ஒரு டிமான் தான் முடியும் ஓகே ஸோ அந்த மாதிரி இவங்க மீன் பண்ணுறாங்க அந்த இவங்க ஹெலனும் வந்து பார்த்தீங்கன்னா கிஸ் கிஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபாஸ்டஸ் என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்னா என் உயிரே எடுத்துட்டா அப்படின்ற மாதிரி ஓகேவா ஷி டேக்ஸ் கிஸ் பிரெத்தவே என் அடி என் மூச்சே ஒரு நிமிஷம் இழுத்துட்டேன் என் மூச்சையே என்கிட்ட வந்து எடுத்துட்ட அப்படின்றது தான் ஸோ திரும்ப வந்து பார்த்தோன்னா அவர் திரும்ப இன்னொரு வாட்டி கிஸ் பண்ண சொல்லுவாரு எதுக்கு அப்படின்னா போன உயிர் திரும்ப என்கிட்ட வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிப்ல என்ன ஹெமனை சொர்க்கமே இருக்குது அந்த அந்த உதட்டில் ஹெலனுடைய அந்த உதடுகளில் சொர்க்கமே இருக்கு அப்படின்வாரு ஓகேவா இந்த உலகத்தில் கெளனை தவிர்த்து மீது எல்லாமே இட்ஸ் ராட்டன் அண்ட் ஒர்த்லஸ் இங்கே எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மதிப்புன்றது சுத்தமாக லெவலில் அண்ட் மீது இருக்கிற எல்லாமே ராட்டன் ராட்டன் அழுகி போனது ஒரு கெட்டு போனது எல்லாமே ஓகேவா ஸோ அப்போ அந்த ஒரு கெலனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் ஃபாசஸ் என்ன பண்ணுவார்னா ஹி வில் டிஸ்ட்ராய்ட் விட்டன் பக் ஓகேவா ஸோ எப்படி வந்து பார்த்தினாக்கா கெளனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிரீக்ஸ் வந்து ட்ராயை வந்து டிஸ்ட்ராய் பண்ணாங்களோ அந்த மாதிரி த மெனிலியஸ் த கிங் ஆஃப் ஸ்பாட் ஆஃப் தி ஹஸ்பண்ட் ஆஃப் ஹெலன் அப்புறம் ஃபாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிமிலன் அண்ட் கூட வந்து பார்த்தீங்கனாக்கா சம் திங்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறேன் இந்த ஜூபிட்டர் ஃபீல்இன் லவ் வித் சிமில் அண்ட் த இன்சிஸ்டன்ஸ் ஆஃப் சிம் சிமில் ஜுபிட்டர் ஷோடு ஹிம்செல்ஃப் இன் லைட்டிங் அண்ட் ஸ்பிளண்டர் ஸோ அவங்கள வந்து பார்த்தினாக்கா அந்த லைட்னிங் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காமிச்சிருவாங்க யாரை சிமிலியை அண்ட் அவங்க வந்து பார்த்தினாக்கா சாம்பலாகிடுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்களை நமக்கு வந்து இவங்க சொல்லிக்கிட்டே வருவாங்க அதில் ஹெலன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார்னா தி மோர் பியூட்டிஃபுல் என்ன மோர் பியூட்டிஃபுல் அப்படின்னா இந்த வானம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் நட்சத்திரங்கள் அல அழகரிக்கப்பட்டிருக்கு தெரியுமா அதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஹெலன் ரொம்ப அழகு அப்படின்றாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி ஒரு நிறையா வர்ணிச்சுக்கிட்டே இருப்பார் ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தினா அக்கீலிஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீக் ஜெனரல் அந்த அக்கீலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரீக் ஜெனரலாக இருக்கும்பொழுது இவரை சின்ன வயசுலேயே அவங்க அம்மா வந்து ஸ்டைக்ஸ் அப்படின்ற ஒரு ரிவரில் வந்து பார்த்திங்கன்னா குளிக்க வச்சுருப்பாங்களா பட் அந்த ரிவரில் வந்து பார்த்திங்கன்னா அவர் குளிக்க வச்சதுனால இவரை வந்து பார்த்தினா அது மாத்துச்சு அந்த ரிவர் இப்போ இன்வல்னரபிள் அப்படின்றது என்னன்னா இவராக இவருக்கு வந்து அதாவது அக்கீலிஸ்க்கு இந்த உலகத்தில் யாராலையுமே ஒரு பாதிப்பு ஏற்படுத்த முடியாது யாராலையுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ம் பண்ண முடியாது அவரை ஹர்ட் பண்ண முடியாது ஆனால் அவருடைய அந்த கால் இருக்குல்ல அந்த பாதம் அதை மேபி நீங்கள் மணிக்கட்டுக்கு கீழே வச்சுக்கோங்களேன் அந்த ஆங்கிலட்டு கீழே வச்சுக்கோங்களேன் அது மட்டும் வந்து பார்த்தன்னா அந்த ரிவரில் நனையவே இல்லை அப்படின்றாங்க ஸோ அப்போது அந்த இடம் நினைலல்ல அப்போ அந்த இடத்தை அட்டாக் பண்ணால் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பாரிஸ் வந்து பார்த்தினாக்கா அவரை ஹீலில் தான் அட்டாக் பண்ணி அவரை மரணிக்க வைக்கிறான்

அது அந்த சொல்கிற அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்செப்ஷனலாக வந்து ரைட்டாகவே இருக்காது இட்ஸ் ஒரு ஒரு கான்ட்ரஸ்டாக இருக்கும் அது என்ன சொல்கிறது ஒரு ரேஷ்னலாக இருக்காது அந்த பிளாஷ் மமி அப்படின்றது இவங்க பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குதுன்னா சோல் அண்ட் ஹெவன் அந்த மாதிரி வேர்ட்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மேட்ச் ஆகவே இல்லை ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அவரோட வார்த்தைகள் எல்லாமே ஸோ அவர் மாதிரி திரும்ப அந்த ஓல்டு மேன் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆகிறாரு என்டர் ஆகி அவர் அப்படி தனியாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறார் இப்போ கேலன்னு ஃபாஸ்டஸு இவங்க எல்லாம் போட்டோம் அப்படின்றாரு

ஸோ அவர் தான் வந்து பார்த்தினாக்கா அவங்களுடைய மாடர்ன் டே பாரிஸாக வந்து அவங்க இருக்கிறாங்க ஸோ அப்போ வில் ஃபைட் த ஓல்டு மேன் பேட்டில்ஸ் ஃபார் ஹர்சிக் அந்த ஓல்டு மேன் வந்து அங்கே தானே நினைக்கிறேன் ஆக்சுவலி இவங்களுக்காக தானே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சண்டை நடந்தது க்ரீக் அண்டு ட்ராஜரில் ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இவர் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் தான் என்னோடய மாடர்ன் டே பாரீஸு நீங்கள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா நான் வந்து பார்த்தா அந்த ஓல்டு கூட சண்டை போட்டு அந்த மாடர்ன் டே பேஸை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா அப்போது அதில் மாடர்ன் டே பேரிஸில் இருக்கக்கூடிய ஹெலனும் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி இவங்க அவங்க ஹெலனை வந்து ஓவர் பிரைஸ் பண்ணி இவங்க பேசிகிட்டே இருப்பாங்க ஸோ இது பேசிக்கிட்டே இருந்ததுக்கப்புறமா அப்புறமா ஃபாஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஹெலன் கூடவே அந்த ஒரு சீனரை விட்டு எக்ஸிட் ஆகிடுவாங்க ஸோ அந்த தென் சீன் டூவில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஓல்டு மேன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வருவார் திரும்ப வந்துட்டு இவர் ரொம்ப வந்து வருத்தப்படுவார் ஃபாஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த என்ன பண்ண தவறுகளை வந்து ஒத்துக்கிறதுக்காக ஏன் இவ்வளோ தூரம் தயங்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க ஸோ அப்ப அங்க வந்து இவர் அந்த ஓல்டு மேனை வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ட் பண்ணி அந்த டெவில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விரட்டும் ஆனா இவர் வந்து கான்பிடென்டரா இருப்பாரு என்னதான் விரட்டினாலும் கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா என் பக்கம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என் இந்த டெவில்ஸ் எல்லாம் நிறைய அவர் டார்ச்சர் பண்ணாலுமே இந்த டார்ச்சரை விட கடவுள் மேலே நம்ம வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையில வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அவரால் அந்த டெவில்ங்களால அவரை வந்து பார்த்தீங்கன்னா அசைக்க முடியவே இல்லை இந்த சீன் த்ரீல லூசிஃபர் பில்ஸ் பப் மிஃபிசபில்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாசஸ் உடைய அந்த சோலை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வராங்க இவன் என்னதான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் நைட்டில் வராங்க ஸோ அப்போ அந்த டெத் சீனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாசஸோடைய சோலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெவில்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும் ஹெல்லுக்கு எடுத்துகிட்டு போகணும் ஃபாசஸ் என்ன தான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த ஒரு நிறைய ஸ்காலர்ஸஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த கம்பெனியில் என்ஜாய் பண்ணாலுமே அவருக்கு வந்து ஒரு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாக போறோம் அப்படின்ற ஒரு தாட் அவருக்கு நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது ஓகேவா ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டேவில வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த அந்த கான்ட்ராக்ட் அந்த இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் உயிரை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன அந்த கான்ட்ராக்ட் மட்டும் யாருக்குமே தெரியவே தெரியாது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியவே தெரியாது ஓகே அவங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பாத்தினா அவங்களுக்கு சுத்தமாவே தெரியாது ஸோ அப்போ இவர் ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மென்டல் லகனியில் இருந்துக்கிட்டே இருக்கிறான் இவன் ஏன் இன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கும் ஸோ அப்போ இவங்க எல்லாருமே ஒரு ரூம்லேயே இருப்பாங்க நைட் டைமில் ஸோ அப்படி அவங்க அந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே ரூமில் இருக்கும்போது ஃபாஸ்டஸ் வந்து அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுறாரு அப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் என்ன ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு இவன் அப்போ எடுத்தான் இதனால தான் இவன் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு மாதிரியாக மென்டல் அகனியில் இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணணுன்னு ஆசை பட் ஆனால் அவரால் முடிவே இல்லை அவருக்கு அழுகணும்னு சொல்லிட்டு ஆசை ஆனாலும் அவர் உடம்புல இருந்த எல்லா என்ன சொல்கிறது கண்ணீர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா டெவில்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அவர்காக வந்து பார்த்தினா ப்ரே பண்ணுவாங்க இப்போ டைம் லெவன் நைட்டில் பதினோரு மணி ஸோ அப்போது ஃபாசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாலையில் வைக்கல நினைக்கிறாரு என்னென்னா இந்த கடிகாரம் இப்போ நின்றக்கூடாதா இன்னும் வந்து ஒரு மணி நேரம் இருக்கணும் இருக்குது அப்படின்றது இன்னும் ஒரு மணி நேரம் எக்ஸ்டண்ட் ஆகிடாதா ஒரு வருஷமாக அது மாறாதா இல்லை ஒரு மாதமாக மாறாதா ஒரு வாரமா வராதா இல்லை ஒரு நாள் ஆச்சு மாறாதா அதுக்குள்ளார நான் வந்து பார்த்தினாக்கா என் சோலை வந்து பார்த்தினா எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லாமல் வேற எதுனா ஒரு வழி இருந்தால் மாத்திக்கலாம்ல இந்த மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க இவர் நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷன் ஒன்று வரும் இவருக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு இவர் இமேஜினரி சீன் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வரும் என்ன அப்படின்னா கிரைஸ்டுடைய பிளட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கையில் இப்படி வந்து ஒரு ட்ராப் விழுற மாதிரி ஒரு விஷன் இவருக்கு ஸோ அப்போ அந்த விஷன் வந்து இவர் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க இவருக்கு அந்த கிரைஸ்ட் அப்படின்னு நினைச்ச உடனே இந்த டிவில்கள் டெவில் எல்லாமே வந்து இவருடைய ஹார்ட்டை வந்து அப்படியே கிழிக்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகும் அப்படி மனசு இதையுமே வந்து வெடிக்கிற அளவுக்கு இவருக்கு வந்து ஃபீல் ஆகும் ஏன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பவே ஸ்டார்டிங்ல இருந்து கடவுளை நினைக்கூடாது கடவுளை பேரணி சொல்லக்கூடாது ப்ரே பண்ணக்கூடாது இந்த மாதிரி தானே டெவில்ஸஸ் இவரை கண்ட்ரோல் பண்ணிச்சு ஸோ அந்த மாதிரி இவர் பண்ணிட்டு இருங்க அப்புறமா இவர் எப்படியாவது அந்த விஷயம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெவனை பார்த்துணும் காடை பாத்தணும்னு சொல்லிட்டு நினைப்பாரு பட் இவரால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியவே முடியாது அந்த பிளட் ஆஃப் கிரைஸ்டையும் அவரால் மேலே வந்து பார்க்க முடியாது ஏதோ ஒரு விஷயம் வந்து கடவுளை பார்க்கறதுக்கும் அந்த டிராப் ஆஃப் பிளட்டை பார்க்கறதுக்கும் ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இவர் தடுக்குது அப்படின்றது இவருக்கு தெரியுது அப்போ கடவுள் நம்ம மேலே ரொம்ப கோபமா இருக்கிறாரு அப்படின்றதும் இவருக்கு தெரிஞ்சு போகுது இப்போ டைம் வந்து லெவன் தேர்ட்டி ஸோ அப்போ ஃபாஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்பியரபிள் ஸ்பிரிச்சுவல் அகனி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது அவருக்கு ரொம்ப வந்து பார்த்தோம்னா அவரோட ஆன்மா பயங்கர வழியை வந்து பார்த்தோம்னா அனுபவிச்சுட்டு இருக்குது ஸோ ஃபாஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்லுக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறாயிரம் வருஷம் கூட அங்கே இருக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக என்னால் வாழ்க்கை முழுவதும் ஹெல்லிலே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியெல்லாம் அவர் மாறுறாரு நான் வந்து பாத்தினா ஒரு விலங்கா இருந்து இருக்கக்கூடாத ஒரு விலங்கா இருந்ததுன்னா அதுக்கு வந்து சோளுன்றது ஒண்ணு இல்லவே இல்லை அதுக்கு ஆன்மான்றது ஒன்னும் இல்லவே இல்லை நான் வந்து பாத்தினா அந்த மாதிரி இருந்திருந்தா நான் வந்து போயிருந்திருக்க மாட்டேன் அப்போ அப்போ இம் இப்போ நான் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இம்மொராலிட்டி தானே ஸோ த இம்மொராலிட்டி ஆஃப் த சோல் ஹேஸ் ப்ரூவ்ய கர்ஸ்ட் டு ஹிம் அப்போ இம்மொராலிட்டி அப்போ இம்மார்டல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இம்மார்டலில் வந்து நான் வந்து மாட்டிக்கிட்டேன் இப்போ இம்மார்டலில் நான் மாட்டிக்கிட்டதுனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போ பார்த்தாலும் இவருக்கு அடிமையாகவே நான் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ நான் இம்மார்டாலிட்டியாக இல்லாமல் இருந்திருந்தால் அந்த சோல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்மார்டாலிட்டியாக இல்லாமல் இருந்திருந்தால் நான் ஏன் இப்படி இருந்திருக்கு போறேன் அப்படின்ற மாதிரி இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ அப்போ வந்து கிளாக் ஸ்ட்ரைக்ஸ் டுவெல் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இப்போ ஃபாஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா என்னுடைய பாடி இருக்குல்ல அது வந்து டேர்ன் டேன்இன் டு ஏர் அதை வந்து ஏராக மாத்திரு அண்ட் என்னோட சோலை வந்து பார்த்தினாக்கா லிட்டில் வாட்டர் ட்ராப் அந்த ஒரு லிட் ஒரு துளி நீர் ஒரு ஓஷனில் வந்தால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி என்னோட சோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துளி நீர் மாதிரி ஒரு ஓஷனில் விழுந்த மாதிரி விழுந்துட்டோம் அதெல்லாம் யாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்காத மாதிரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே தண்டர் அண்டு லைட்னிங் வந்து வருது அப்போ தண்டர் அண்ட் லைட்னிங் வரணோனே டெவில் வந்து பார்த்திங்கனா என்டர் ஆகுறாங்க ஃபாஸ்டஸ் வந்து என்ன சொல்லிடுறாருன்னா நான் என்னோடய புக் எல்லாத்தையும் வந்து பார்த்தினா எரிச்சிடுறேன் அந்த மேஜிக் புக் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிடுறாரு அண்ட் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஓல் ஸ்பிரீட்டை கொடுத்துர்றாரு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சரண்டர் பண்ணிடுறாங்க சரண்டர் பண்ணவுடனே ஃபாஸ்டஸ் இஸ் டேக்கன் ஆஃப் இன்ட்டு ஹெல் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்லுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஸோ அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிக் ரிக்ரெட் ஆகுது ஃபாஸ்டஸ் உடைய அந்த ஒரு ட்ராஜிக் எண்டுக்காக ரெக்ரெட் ஆகுது கோரஸ் தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபாஸ்டஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவர் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கார் ஃபிலாசபி எடுக்கலாமா என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்குது லாஸ்ட்டாக வந்து அவர் பிளாக் மேஜிக் எடுத்தாருன்னு சொல்லி இப்போவும் அதே தான் பண்ணுற பண்ணுறாங்க இப்போது இந்த கோரஸ் நமக்கு இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜி கிவிங் எஸ் எ வார்னிங் நம்மளுக்கு ஒரு வார்னிங் ஒன்று கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னா கட கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு சில செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை ஒரு சீர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நீங்க செய்யவே கூடாது அப்ப எதுக்கு கடவுள் பிளாக் மேஜிக்னு ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னாக்கா அப்படி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுன்னா அது இடையிருந்தா அது என்னான்னு பாத்துக்கும் அதை போயிட்டு நீ ஆராய்ச்சி பண்ணி நீ அந்த விஷயங்கள் எல்லாம் எதுவும் பண்ண கூடாது ஸோ எந்த ஒரு விஷயம் ஹியூமனுக்கு ஃபர்பிடனாக இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணவே கூடாது ஸோ அப்படி அந்த ஒரு என்ன சொல்றது அவர் படித்தவர் அதனால அவர் வந்து பாத்தினாக்கா பிளாக் ஆர்டையும் அவர் படிச்சிட்டார் அப்படி படித்ததுனால ஒரு லேர்ன்டு மேனைகே என்ன ஒரு கெதி நடந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஹியூமன் பீயிங் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் கோரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்னிங் ஓகேவா ஸோ தட்ஸ் ஆல்வ் அபவுட் டாக்டர் ஃபர்ஸ்டர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்